الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறிய பின்னால் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இந்த நேரலையூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், தமிழ்நாட்டு சகோதரர்களுடைய வேண்டுதலுக்கேற்ப நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியில் கொள்கை, நவீன கொள்கை குழப்பம், குறிப்பாக சூப்பர் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் ஊடாக மக்கள் மத்தியிலே முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய தவறான சில கருத்துக்களுக்கும் அவர்களுடைய குர்ஆன் சுன்னாவை அணுகுகிற பிழையான போக்கிற்கும் ஒரு தெளிவை கொடுக்குமாறு சகோதரர்கள் வேண்டிக் கொண்டார்கள். அதற்காக இந்த நிகழ்ச்சியிலே நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்னால் சில சந்தேகங்களை நிவர்த்தி செய்வது நல்லது என்று நினைக்கிறேன். முதலாவது விஷயம், பொதுவாக ரமலான் காலங்களிலே ரமலானோடு ஒட்டிய பல செய்திகள் தான் பேசப்படும். ஏன் இந்த தலைப்பை நாம் எடுக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி எழலாம். குறிப்பாக ரமலானோடு தொடர்பான பல விஷயங்கள் பல அறிஞர்களால் பேசப்படுகிறது. தாராளமாக சமூக வலைத்தளங்களில் அந்த உரைகள் வந்து கொண்டிருக்கிறது, அது ஒரு காரணம். இரண்டாவது, இந்த ரமலானில் நாம் எல்லோரும் கேபி மூலமாக, அதாவது லாக்டவுன் பண்ணப்பட்டிருக்கிற காரணத்தினால் வீட்டுக்குள் முடங்கி இருக்கிறோம். நிறைய ஓய்வு நேரம் இருக்கிறது. இந்த ஓய்வு நேரத்தை பயன்படுத்தி நாம் நிறைய சமூக வலைத்தளங்களில் எங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறோம். இவ்வாறு செலவழிக்கிற காரணத்தினால் அதிகமான சகோதரர்கள் இந்த, அதாவது சூப்பர் முஸ்லீம் யூடியூப் சேனலுடைய உரைகளை கேட்டு அது சம்பந்தமாக கேள்வி எழுப்புகிறார்கள். எனவே அது சம்பந்தமான ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. மூன்றாவது, இந்த தஜ்ஜால், யாஜூஜ் மாஜூஜ் இந்த மாதிரியான விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களால் செய்யப்பட்ட முன்னறிவிப்புகளாக இருந்தாலும் மர்மை நாளின் பெரிய அடையாளங்களாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முன்னறிவிப்புகள் இது வந்து, இதை பற்றிய நம்பிக்கைகள் திசை திருப்புகிற போது அகீதாவிலே பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் இந்த நம்பிக்கையை திசை திருப்பக்கூடிய கருத்துக்களை முன்வைக்கிறவர்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் தங்களுக்கு ஏற்றாப்போல் மாற்றி திரித்து ஒரு தவறான அணுகுமுறையை கையாளுகிறார்கள். எனவே இது அகீதாவோடும் சம்பந்தப்படுகிற காரணத்தினால் இது பற்றி தெளிவுபடுத்த வேண்டிய சூழ்நிலை இன்னும் அதிகமாகிறது. அடுத்ததாக, அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலான் நோன்பு 1 to 6 வரைக்கும் கட்டார் சகோதரர்களுடைய வேண்டுதலுக்காக ஒரு தொடர் நிகழ்ச்சி நடைபெற்றது. அகுலு சுன்னாக்களை அறிந்து கொள்வோம் என்பது அந்த தொடர் நிகழ்ச்சியினுடைய பொது தலைப்பு. அதில் அவர்கள் இந்த, அதாவது இவர்கள் குறித்து ஒரு தெளிவை தருமாறு சகோதரர்கள் கேட்டிருந்தார்கள். அந்த வேண்டுதலுக்கு ஏற்ப அந்த தொடரின் 5th-6th உரைகளில் சூப்பர் முஸ்லீம் சேனலிலே யாஜூஜ் மாஜூஜ் சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கக்கூடிய 3 தொடர்களை பார்த்து அது தொடர்பில் நாம் சில கேள்விகளை எழுப்பி அது சம்பந்தித்து சில விளக்கங்களை நாம் முன்வைத்திருந்தோம். இந்த, அதாவது அந்த குறிப்பிட்ட டைமுக்குள் அவ்வளவுதான் நம்மளால் கேட்க முடியும். இந்த விளக்கங்கள் போய் பல்வேறுபட்ட கேள்விகள் அங்கு எழுந்தபோது இந்த சூப்பர் முஸ்லீம் சேனலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் முஸ்தபா அவர்கள் இது சம்பந்தமாக பதிலளிப்பதை விட்டுவிட்டு 4th பாகத்தை பார்க்காமல் பதிலளித்திருக்கிறார். 4th பாகத்திலே கேட்கப்பட்ட கேள்விகள் என்னென்று கூட பார்க்காம பதில் அளித்திருக்கிறார். எனவே இவருக்கு பதில் சொல்ல தேவையில்லை என்கிற கோணத்திலே ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். எனவே இந்த உரையிலே நான் அவருடைய, அதாவது யாஜூஜ் மாஜூஜ் தொடர்பிலே அவர் ஆற்றிய உரையின் 4th பாகத்துக்கு பதிலாகவும் அவருடைய இந்த மனக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு முகமாகவும் இந்த உரையை ஆக்கிக் கொள்கிற அதே நேரத்தில் இதனூடாக குர்ஆன் சுன்னாவை அவர் தவறாக அணுகுகிறார், பிழையான போக்கிலே மக்களை வழிநடத்துகிறார், அறிவு ரீதியாக பேசுவது போல் காட்டிக்கொண்டாலும் மார்க்க அடிப்படையிலே பார்க்கிற போதும் உலக அடிப்படையிலே பார்க்கிற போதும் வரலாற்று ரீதியாக பார்க்கிற போதும், அதாவது முட்டாள்தனமான கருத்துக்களை அறிவுபூர்வமாக சொல்வது போல் காட்டிக்கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு பதிவை நான் தெளிவுபடுத்துவதற்காக இந்த நேரத்தை பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறேன்.
அடுத்ததாக அந்த உரையிலே நான் பல்வேறுபட்ட கேள்விகளை ஆதாரங்களின் அடிப்படையில் அவரிடத்தில் வைத்திருந்தேன். நாலாம் பாகத்தோடு சம்பந்தப்படாத பல கேள்விகள் அங்கு வைக்கப்பட்டிருந்தது. அவர் வந்து ஒரு கருத்தை சொல்லி கொண்டு வர, அந்த கருத்தை லேசாக சொன்னார்கள், அதாவது புதியவர்களுக்கு புரிய என்பதற்காக சொல்கிறேன். அதாவது அல்லாஹு தஆலா யாஜூஜ் மாஜூஜ் சம்பந்தமாக என்ன சொல்கிறான், யாஜூஜ் மாஜூஜை துல்கர்னைன் மன்னர், அதாவது ஒரு ரதம், ஒரு தடுப்பு சுவரை செய்து அடைத்து விட்டார். அந்த தடுப்பு சுவர் வந்து இரும்பால் இரும்பை வைத்து, இரும்பு பாலங்களை வைத்து, நெருப்பு அது பத்த வைத்து, அது நெருப்பாக மாறிய பிறகு செம்பை உருக்கி ஊற்றி கட்டப்பட்ட ஒரு கட்டிடம், கல்லால் மண்ணால் கட்டியது அல்ல. அந்த இதை கட்டியதுக்கு பிறகு அவர் என்ன சொல்கிறார், இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அதாவது வைதா வாது ரப்பி, அல்லாஹ்வுடைய அந்த வாக்குறுதி வந்துவிட்டால் ஜாலஹு தக்கா, இதை தூள் தூளாக அல்லாஹ் ஆக்கிவிடுவான் என்று அவர் சொல்கிறார். இதே மாதிரி அல்லாஹு தாலாவும் யஜூஜ் மாஜூஜுடைய அந்த அவர்கள் திறக்கப்பட்டால் அவர்கள் ஒவ்வொரு மேடுகளிலிருந்தும் விரைந்து வருவார்கள் என்று அல் குர்ஆனிலே சொல்கிறான். இந்த வசனங்கள் வந்து அவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், மூடப்பட்டிருக்கிறார்கள் என்று தெளிவாக சொல்கிறது. இவர் என்ன சொல்கிறார் என்று சொல்லி சொன்னால், துல்கர்னைன் என்று சொல்லக்கூடியவர் சைரஸ் மன்னர் தான் என்று சொல்கிறார். அதற்கு அவர் பைபிளிலிருந்து ஒரு ஆதாரம் சொல்கிறார், அதாவது தானியால் என்கிற ஆகமத்தினுடைய 8வது அதிகாரத்தினுடைய 3வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் ஆதாரமாக சொல்கிறார். அங்கு தானியால் என்கிற அவருடைய ஒரு ரெண்டு கொம்புள்ள ஒரு ஆட்டை கண்டதாக ஒரு செய்தி வருகிறது. அந்த ரெண்டு கொம்புள்ள ஆடு தான் சைரஸ் மன்னர் என்று பைபிளில் சொல்லப்படுகிறது என்று அவர் சொன்னார். ஆனால் பைபிளுடைய அந்த வசனம் என்ன சொல்கிறார் என்றால், அந்த ரெண்டு கொம்புடைய ஆடு என்கிறது மேதியா பெர்சியா தேசங்களின் ராஜாக்கள் என்று பண்மையில் வந்திருக்குது, அது ஒரு ஆளை பற்றி பேசலை என்கிற, அதை எப்படி நீங்கள் அப்படி சொன்னீங்க என்கிற கேள்வி இருக்குது. இதுக்கு நாலாம் பாகத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சைரஸ் மன்னர் வந்து இயேசுவுக்கு முற்பட்டவர், ஆனால் சுலைமான் நபிக்கு பிற்பட்டவர். குர்ஆனுடைய ஆதாரங்களை வைத்து துல்கர்னைன் மன்னர் என்பவர் சுலைமான் நபிக்கு முற்பட்டவராக இருக்க வேண்டும் என்கிற கருத்து தான் உலமாக்கள் மத்தியில் இருக்கிறது. சிலர் வந்து அவர் இப்ராஹிம் நபி காலத்தை சேர்ந்தவர் என்று கூட சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய காலம் சரியாக வர நிர்ணயம் செய்ய முடியவில்லை என்றாலும் அவர் வந்து சுலைமான் நபிக்கு முற்பட்டவர். நீங்கள் சொல்லக்கூடிய சைரஸ் என்கிறவர் வந்து சுலைமான் நபிக்கு பிற்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர். அதை எப்படி இவரை கொண்டு வந்து நீங்கள் துல்கர்னைன் என்று சொல்ல முடியும் என்கிற கேள்வி இருக்கிற, இந்த கேள்விக்கு நாலாம் பாகத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அடுத்தது துல்கர்னைன் மன்னர் கட்டிய அந்த ரதம், அந்த அணை என்கிறது வந்து கல்லால் மண்ணால் கட்டியது கிடையாது, இரும்பு பாலங்களினாலும் செம்புக்கள் மூத்தி காட்டப்பட்ட ஒரு கட்டி ஒரு அணை. அந்த அணையை நீங்கள் காட்டக்கூடிய வீடியோவில் நீங்கள் காட்டக்கூடியது வந்து சாதாரண, அதாவது இரும்பால் கட்டப்பட்டது கிடையாது, செம்பு ஊத்தப்பட்டது கிடையாது, கல்லால் கட்டினதை நீங்கள் காட்டுறீங்க, இது எப்படி துல்கர்னைன் கட்டியதாக இருக்கும் என்கிற கேள்விக்கும் நாலாம் பாகத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இவர் வந்து அந்த துல்கர்னைன் மன்னர் கட்டிய கட்டிடம் வந்து நபி அவர்களுடைய வருகையோடு உடையும் என்று சொல்கிறார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு வந்த நேரத்தில் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் காட்டினது என்னன்னு சொன்னால் இந்த அளவு ஓட்ட வந்துருச்சு என்கிறதான் சொல்கிறாங்க. ஜலஹு தக்கா, தூள் தூளாக ஆக்குவான்னு குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறானே, அப்போ அது நடக்கலையே, அது நடந்ததாக நீங்கள் உங்களால் காட்ட முடியாமல் இருக்கிறது என்கிற அடிப்படையான கேள்வி. அதுக்கும் அவரிடத்தில் ஆதாரம் கிடையாது. யாஜூஜ் மாஜூஜ் யாருன்னு சொன்னால் தாத்தாரியர்கள் மங்கோலியர்கள் என்கிற ஒரு கருத்தை அவர் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையோடு அந்த அணை உடைக்கப்பட்டிருந்தால், தாத்தாரியர்கள் வந்தது 1206, அதாவது ரசூலுல்லாஹிக்கு பிறகு கிட்டத்தட்ட 600 வருஷங்களுக்கு பிறகு. அப்போ 600 வருஷங்களுக்கு பிறகு அவங்க வாராங்கன்னு சொல்லிட்டேன்னா அவ்வளோ காலம் என்ன செஞ்சாங்க, அடைச்சி வச்சவங்களை திறந்து விட்டால் வந்து வேகமாக வந்து அழிவை உண்டாக்குவாங்களா, இல்லாட்டி சாவகாசமாக ஒரு 600 வருஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருவாங்களா என்கிற கோணத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கும் அந்த நாலாம் பாகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இவ்வாறு ஏராளமான கேள்விகள் அதில் கேட்கப்பட்டிருக்கிறது. அவற்றை எதுக்குமே பதில் சொல்லாமல் தப்பிக்கும் முகமாக அவர் வந்து நாலாம் பாகத்தை பார்க்கல, இவருக்கு பதில் சொல்ல தேவையில்லை என்கிற தோரணையில் பேசியிருப்பது வந்து அவருடைய ஆணவ போக்கையும் அவருடைய அறியாமையும் காட்டுகிற அம்சமாக இருக்குது. கலிபாக்களாக அவருக்கு அரசியல் சம்பந்தமாக தான் அதிகமாக பேசுகிறாரு. கலிபாக்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னால், ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கும்னு சொன்னால், தவறுகள் சுட்டி காட்டப்பட்டால் ஏற்றுக்கொள்ளணும் என்று உமர் இல்லாமுடைய சம்பவங்கள் எல்லாம் சொல்வார், லைஃபான சம்பவம் தான் சொல்கிறார். ஒரு கலிபா ஆட்சியாளர்கள் அவ கூட இப்படி இருக்கும்னு சொல்கிறவர் அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன் என்று போகிறது வந்து ஒரு தவறான போக்கு என்கிறத முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சோழர்களே, ஏன் நாம் இதை ஒரு பெரிய விஷயமாக எடுக்க வேண்டும்?
நிறைய குர்ஆன் வசனங்கள் திரிவுபடுத்தப்படுகிறது. குர்ஆனுக்கு குர்ஆன் மூலம் பதில் விளக்கம் எடுப்பதற்கு பதிலாக குர்ஆனுக்கு யூதர்களிடமிருந்து விளக்கம் எடுக்கிறார். ஹதீஸுக்கு இன்னொரு ஹதீஸை வச்சு விளக்கம் எடுக்கிறதுக்கு பகரமாக குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் பைபிளில் இருந்து விளக்கம் எடுக்க பார்க்கிறார். வேற வேற மார்க்க அறிஞர்களுடைய கருத்துக்களை எல்லாம் அறிவீனமானது, அவங்க சரியாக கவனிக்கல, சரியாக பார்க்கல, இவ்வளவு என்கிற அடிப்படையில் அவர் தவறான கருத்துக்களை சொல்லிக்கொண்டு செல்கிறார். நாம் தெளிவாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா ஒரு வசியத்தை செய்கிறான். ஆறாம் அத்தியாயத்தினுடைய 153வது வசனத்தில் அல்லாஹு தாலா ஒரு வசியத்தை செய்கிறான். வைன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் எனது நேரான வழி. பத்தபி ஊஹு, அதையே நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபியு சுபுல், பல பாதைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். பத்தபர்ரக் ரபிக்கும் அன் சபீலே, அது வந்து உங்களை அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு திசையிருப்பு விடும் என்று அல்லாஹு தாலா ஒரு வசியத்தாக சொல்கிறான். இந்த வசியத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கோடு போட்டார்கள். அதற்கு பிறகு அதுக்கு வலதும் இடதுமாக நிறைய கோடுகளை போட்டார்கள். போட்டுவிட்டு சொன்னார்கள், இதுதான் எனது நேரான வழி. இந்த வலதும் இடதுமாக இருக்கக்கூடிய கோடுகள் சுபுல், பல பாதைகள். இந்த ஒவ்வொரு சுபுலிலும் இருந்து கொண்டு சைத்தான் உங்களை அழைச்சு கொண்டிருக்கிறான் என்கிற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இஸ்லாம் என்பது வெறும் தியரி கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களாலும் தாபியங்களாலும் தவது தாபியங்களாலும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. குர்ஆனுடைய வார்த்தைகளை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற வழிகாட்டல் இருக்கிறது. சில முன்னுதாரணங்களை பொறுத்தளவு நடக்கும்போது நாம் கூடுதலாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதை நாங்கள் முதலில் குர்ஆனுடைய அர்த்தத்தில், ஹதீஸினுடைய அர்த்தத்தை திசை திருப்பாமல் அதை புரிந்து கொள்வதற்கான முயற்சியை தான் நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்கிறான், வமே யுசாக்கிக்கர் ரசூல் மிம்பாதி மா தபையன் அலஹுல் ஹுதா, சத்தியம் தெளிவானதுக்கு பிறகு யார் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முரண்பட்டு வயத்தபி கைர சபீரில் மோமினேன், மூமியங்கள் போகிற வழியை வழியில் போகாமல் வேறு வழியை பின்பற்றுகிறானோ, நுவல்லிகி மாத்தாவல்லா, அவன் போகிற வழியிலே போகவிட்டு வனுஸ்லிஹி ஜெகன்னம், அவனை நாங்கள் நரகத்தில் சேர்ப்போம் என்று அல்லாஹு தாலா 4வது அத்தியாயத்தின் 115வது வசனத்தில் சொல்கிறான். நாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றது தெளிவாக தெரிஞ்சதுக்கு பிறகு அதற்கு மாற்று விளக்கம் சொல்லி கொண்டு போகிறது வந்து மூமியங்களுடைய வழி அல்ல, மூமியங்கள் அந்த வழியில் போகவில்லை, இது நரகத்துக்கு போகிற வழி என்று அல்லாஹு தாலா எச்சரிக்கை செய்கிறான். அந்த எச்சரிக்கைக்காகவும் இதை சொல்ல வேண்டியிருக்கிறது. அடுத்து இந்த கருத்தை சொல்லக்கூடிய சகோதரர், தெளிவான ஆதாரங்களை விட்டுவிட்டு இந்த வசனத்துக்கு இப்படியும் அர்த்தம் இருக்குது, இந்த வசனத்துக்கு இப்படியும் அர்த்தம் இருக்குது, நாங்கள் இப்படித்தான் புரிஞ்சு கொள்ள வேண்டும், இப்படித்தான் புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று உள்ளர்த்தங்கள் செய்து கொண்டிருக்கிறார். இது வந்து வழிகேடர்களுடைய வழிமுறை என்று அல்லாஹு தாலா எச்சரிக்கை செய்கிறார். 3வது அத்தியாயத்தின் 7வது வசனத்தில் உவல்லதி அஞ்சலா அலைக்கல் கிதாப் மின் ஆயாத்து முஹக்கமாத், அவன் தான் உங்களுக்கு வேதத்தை இறக்கினான், அதில் தெளிவான அத்தாட்சிகளுடைய வசனங்கள் இருக்கிறது. குன்ன உம்முல் கிதாப், அதுதான் இந்த வேதத்தின் அடிப்படை. வா உஹரு முத்தசாபிஹாத், மற்றும் சில வசனங்கள் பல அர்த்தங்களுக்கு இடம்பாடு உள்ளது. அம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன், யாருடைய உள்ளத்தில் வழிகேடு இருக்கிறதோ, நோய் இருக்கிறதோ, ஃபயத்தபியூன மா தசாபஹ மின்ஹு இப்திகாஅல் ஃபித்னா, ஃபித்னாவை உண்டாக்குவதற்காக பல அர்த்தங்களுக்கு இடம்பாடான வசனங்களில் நின்று அவர்கள் வாதித்து கொண்டிருப்பார்கள் என்கிற கருத்தை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். இந்த நிலை நமக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இது சம்பந்தமாக பேச வேண்டி இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இனி 3வது, அதாவது யாஜூஜ் மாஜூஜ் சம்பந்தமாக அவர் பேசிய செய்திகளுக்கு நீங்கள் விளக்கத்தை பார்க்க வேண்டுமென்றால், ஏற்கனவே அரை மணி நேரமாக 2 பாகங்கள் பேசப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் மேலதிக தகவலுக்காக அதை பார்த்து கொள்ளலாம். அவருடைய யாஜூஜ் மாஜூஜ் 3வது பாகத்தின் கடைசியிலும் 4வது பாகத்திலும் அவர் புதிய ஒரு வாதத்தை எடுத்து வைத்திருக்கிறார். அந்த வாதத்துக்குரிய விளக்கத்தையும் ஹதீஸ்களை அவர் எப்படி திரிவுபடுத்தியிருக்கிறார் என்கிற செய்தியை நாங்கள் பார்த்து கொண்டால், இந்த சுப முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய இந்த குழுவினர் தவறான ஒரு கோணத்தில் போய்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். 3வது யாஜூஜ் மாஜூஜ் சம்பந்தமான அவருடைய 3வது பதிவின் இறுதியில் அவர் ஒரு செய்தியை சொல்கிறார். அந்த செய்தியை நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு அவர் சொல்லக்கூடிய ஆதாரங்களை சொல்லிவிட்டு அந்த ஆதாரங்களை எப்படி நாங்கள் விளங்க வேண்டும் என்கிறதையும் சேர்த்து நான் சொல்கிறேன். அவர் என்ன சொல்ல வராருன்னு சொல்லி சொன்னால், அல்லாஹு தாலா இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு ஜெருசலத்தை, பலஸ்தீனத்தை, பைத்துல் முக்கதஸை தடை செஞ்சிட்டாங்க, அல்லாஹ் போகிறார். அப்படி தடை செஞ்சதுக்கு ஒரு கால வரையறை வைத்திருந்தான். அந்த கால வரையறை என்னன்னு சொன்னால், யாஜூஜ் மாஜூஜ் வந்து உலகத்தின் உயர்ந்த இடங்களையெல்லாம் பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் ஜெருசலத்துக்கு போகலாம் என்று அல்லாஹு தாலா வச்சிருந்தான். இப்போ வந்து இஸ்ரவேல் வந்து அங்கே இஸ்ரேல் நாடு உருவாகிடுச்சு, அங்கே வந்து யூதர்கள் போகிறாங்கன்னு சொல்லி சொன்னால் யாஜூஜ் மாஜூஜ் வந்துட்டாங்க, யாஜூஜ் மாஜூஜ் வந்துட்டாங்கங்கிறதுக்கு தான் இது ஆதாரமாக கொண்டு வர. இது அவருடைய வாதம். இந்த வாதத்துக்கு அவர் 3வது பாகத்தினுடைய கடைசியில் சொல்லக்கூடிய ஆதாரம் என்னன்னு சொன்னால்,
சூரா 17வது அத்தியாயத்தினுடைய 104வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பக்குல்னா மிம்பதிஹி, இதன் பிறகு அப்படித்தான் அவர் சொல்றாரு, இதன் பிறகு நாம் சொன்னோம், லி பனி இஸ்ராயில, பனி இஸ்ராயிலுக்கு நாங்கள் சொன்னோம், உஸ்குனுல் அர்ல, நீங்கள் பூமியில் எங்கு வேணுமானாலும் போயிருங்க, இதுக்கு பிறகு உங்களுக்கு படஸ்தீனத்தில் இருக்க இயலாது. பைதா ஜா வஅதுல் ஆஹிரா ஜிஅனா பிக்கும் லஃபீஃபா, அந்த இறுதி வாக்குறுதி வந்து விட்டால் உங்களை நாங்கள் வாரி சுருட்டி கொண்டு வருவோம் என்று அவர் அந்த வசனத்தை சொல்றார். இந்த வசனத்தை வச்சு அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்த நேரத்தில் யூதர்கள் வந்து அவருடைய முதல் வருகையை ஏற்றுக்கொள்ளலை, அவர் நபிங்கிறதை ஏற்றுக்கொள்ளலை. கிறிஸ்தவர்கள் வந்து முதல் வருகையை ஏற்றுக்கொண்டாலும் அவர் சிலுவையில் அடித்து கொல்லப்பட்டுட்டாரு என்று சொன்னாங்க, அதனால் அவங்களும் நிராகரிச்சிட்டாங்க. அதனால் அல்லாஹ் அவங்களுக்கு என்ன சொன்னான்னு சொன்னா, ஒரு ரசூல் வந்து நிராகரிக்கப்பட்டாருந்தா அல்லாஹ் தண்டனை இறக்குவான், ஆனால் அவங்களுக்கு அல்லாஹ்வுத்தால ஒரு வாய்ப்பு கொடுத்தான், இந்த கடைசி நபி வந்த நபி அவங்க நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா அதுலேருந்து தப்பலாம்னு சொல்லி, இந்த அவங்க செஞ்ச இந்த தவறுக்காக அல்லாஹ் என்ன சொன்னாண்டா, உங்களுக்கு இஸ்ரேலில் இடம் கிடையாது, பலஸ்தீனத்தில் உங்களுக்கு இடம் கிடையாது, நீங்கள் உலகத்தில் எங்கே வேணாலும் போயிருங்க, ஆனால் கடைசி நேரத்தில் உங்களை நாங்கள் வாரி சுருட்டி கொண்டு வருவோம் என்ற ஒரு விளக்கத்தை சொல்கிறார். சகோதரர் முஸ்தபாவை சரிகாணக்கூடிய சகோதரர்களும், சகோதரர் முஸ்தபா அவர்களும் ஒரு குர்ஆன் வசனத்தை எடுத்தால் அல்லாவுக்காக கொஞ்சம் முன்னால் உள்ள வசனம் இருக்குது, பின்னால் என்ன வசனம் இருக்கிறது என்பதை நீங்கள் கட்டாயம் பார்க்கணும். ஒரு கலிபாவே ஒரு தவறை சுட்டி காட்டினா ஏற்றுக்கொள்ளும் சொல்கிறவர் பெண்டையிலிருந்து நாங்கள் அவருடைய நிறைய தவறுகளை சுட்டி காட்டியிருக்கிறோம், எதுக்குமே பதில் சொல்லாமல் அதாவது ஒதுங்கி போகிறாருன்னு சொல்லி சொன்னால் கலிபாக்கள் எல்லாம் பதில் சொல்லணும்னு இவங்க வந்து கலிபாவோட மேலே என்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாரோ தெரியவில்லை. இந்த சூரா இஸ்ரா அதாவது 17வது அத்தியாயத்தினுடைய 104வது வசனத்தை நீங்கள் எடுத்து பாருங்க, அது வந்து என்ன பேசுது, அது வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சம்பந்தமாக பேசுது. உங்களுக்கு லேசான ஒரு வழி சொல்றேன், இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விளக்கங்கள் சில பேருக்கு விளங்காமல் இருந்தால் லேசான ஒரு வழி, இவர் சொல்றது பிழைங்கிறத புரிஞ்சு கொள்றதுக்கு லேசான ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மேலே உயர்த்தப்பட்டதுக்கு பிறகு இவங்க கிறிஸ்தவங்க அவர் கொல்லப்பட்டார்னு சொல்லி நிராகரிச்சிட்டாங்க, அதுக்காக அல்லாஹ் என்ன சொன்னான், இதுக்கு போகிற உங்களுக்கு பலஸ்தீனத்தில் இடம் இல்லை, அதை நான் உங்களுக்கு ஹராமாக்கிட்டேன்னு சொன்னேன். இப்போ எங்களை கேள்வி என்னன்னு சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு வந்த நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து போல வேற நபி வரலை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மேலே உயர்த்தப்பட்டது பிறகு அவர் உயர்த்தப்படலை, கொல்லப்பட்டார்னு கிறிஸ்தவங்க சொன்னாங்க, அதனால இதுக்கு பிறகு உங்களுக்கு பலஸ்தீனத்தில் இடம் இல்லைன்னு சொல்லி யாரை வச்சு அல்லாஹ் சொன்னாங்க? ஒரு நபி இருந்தா தானே அது அல்லாஹ் தஆலா சொல்லணும், அவருடைய வார்த்தையை வச்சு தான் நான் இந்த கேள்வியை கேட்குறேன். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அவங்க நிராகரிச்சிட்டாங்க, அதனால இஸ்ரவேலுக்கு பலஸ்தீனத்தில் இடம் இல்லைன்னு அல்லாஹ் சொன்னான்டா, யாரை வச்சு அல்லாஹ் சொன்னாங்க? அவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் போனதுக்கு பிறகு ஒரு நபி வரலையே, அப்போ அந்த அவருடைய வாதம் பொய் பிழையானதுங்கிறத புரிஞ்சு கொள்ளலாம். இன்னொரு லேசான ஒரு வரலாற்று தகவலோட சொல்கிறேன், கூட தேடி திரிய வேண்டிய அவசியம் கிடையாது. உமர் அலி அல்லாஹ் அவங்க பைத்துல் முக்கத்தஸை கைப்பற்றுகிற நேரத்தில் அங்கே வாழ்ந்தவங்க யார்? உமர் அலி அல்லாஹ் இடத்துல பைத்துல் முக்கத்தஸுடைய சாவியை கொடுத்தது யார்? பனு இஸ்ரவியர்கள ஒரு பிரிவினராகிய கிறிஸ்தவர்கள். அப்போ அதாவது இவர் சொல்லக்கூடிய இந்த இவங்க வந்து யாஜூஜ் மாஜூஜ் வந்து இந்த உயர்ந்த இடங்கள் எல்லாம் ஐநாவை எல்லாம் பிடிக்கிறதுக்கு முதல்லையே அங்கு வந்து கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அப்போ பைத்துல் முக்கத்தஸ் அந்த ஏரியாவை நான் உங்களுக்கு ஹராமாக்கிட்டேன் என்று இவர் சொல்லக்கூடிய வாதம் வந்து பிழையானது என்கிறத இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா வேற நபி வரலை, அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து கிறிஸ்தவர்கள் பைத்துல் முக்கத்தஸில் இருந்தாங்க, அந்த ஏரியாவில் இருந்தாங்க. அப்போ அவங்களும் இஸ்ரவேலில் ஒரு பார்ட் தான். எனவே இஸ்ரவேலுக்கு பைத்துல் முக்கத்தஸ் தடுக்கப்பட்டுன்னு இவர் சொல்லக்கூடிய இந்த வாதம், அதாவது ஜாஜூஜ் மாஜூஜ் வருகிற வரைக்கும் தடுக்கப்பட்டது என்று இவர் சொல்லக்கூடிய வாதம் பிழையானதுங்கிறத இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் வச்சு சாதாரண மக்கள் புரிந்து கொள்ளலாம். இப்போ நான் அந்த ஆதாரங்களுக்கு பாருங்கள், அவர் சொல்லக்கூடிய ஆதாரங்களுக்கு நான் வருகிறேன். இங்கே நீங்கள் நல்லா பாருங்கள், பனி இஸ்ரே அதாவது இஸ்ரா அத்தியாயத்தினுடைய 104வது வசனம் சொல்லுதோ, 103வது வசனம் என்னென்னு பாருங்கள். இது ஃபிரௌன் அழிக்கப்பட்டதுக்கு பிறகு சொல்லப்பட்ட வசனம், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் சொல்லப்பட்ட வசனம். அவர் இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு சொன்ன மாதிரி கொண்டு வரார், தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாமல் வாய்தவரி வந்தாரா தெரியலை. இது எப்போ இந்த வசனம் இறக்கப்படுதுன்னு சொன்னால், ஃபிரௌன் அழிக்கப்பட்டதுக்கு பிறகு, இப்போ அஹ்ரக்னாஹு வமன்மாஹு ஜமீஆ, 103வது வசனம், ஃபிரௌனையும் அவனோடு இருந்தவர்களையும் முட்டு மொத்தமாக நாம் அழித்தோம், அதற்கு பிறகு இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு நாங்கள் சொன்னோம் பூமியில் நீங்கள் இருங்கள். பூமி என்று சொன்னால் இன்னைக்கு குர்ஆனுடைய விளக்காளர்கள் சொல்லக்கூடிய சரியான கருத்து என்னன்னு சொல்லிட்டோன்னா, பலஸ்தீன் அதாவது பைத்துல் முக்கத்தஸ் இருந்த ஏரியா, பலஸ்தீன், எகிப்து, இந்த ரெண்டு பூமியில நீங்கள் இருங்க, உங்களை நாங்கள் இறுதி நேரம் வரும்போது நாங்கள் சேர்த்தி வருவோம். அல்ல இந்த வசனத்தில் நீங்கள் பலஸ்தீனத்தில் இருங்கன்னு தான் சொல்கிறேன், ஏன் எகிப்திலையும் இருக்க சொல்கிறான்னு சொல்லி சொன்னால்,
அதாவது இஸ்ரேல் அதாவது கிச சூரா கசஸ் 28வது அத்தியாயத்தை நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஃபிரௌனுடைய அழிவை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றதுக்கு முன்னால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், பலவீனப்படுத்தப்பட்டிருந்த எகிப்தில் பலவீனப்படுத்தப்பட்டிருந்த இஸ்ரேவேல் சமுதாயத்தை அந்த நாட்டுக்கு உரியவர்களாக ஆக்க நாங்கள் விரும்பினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ தான் ஃபிரௌனும் அவனோட ஆக்கலாம் அணைஞ்சிட்டாங்க. நீங்கள் வேணால் எகிப்திலையும் இருங்க, நீங்கள் பலஸ்தீனத்தில் போய் இருக்கிறன்னா அங்கேயும் போய் இருங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதன் அடிப்படையில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னோடு மக்களை அழைத்து கொண்டு பலஸ்தீனத்துக்கு போனாங்க. ஆனால் போகிற வழியில் அவங்க செஞ்ச தவறால் அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னால், பலஸ்தீனத்தை 40 வருஷங்களுக்கு அவங்களுக்கு ஹராமாக்கினான். அலைஹிம் அர்பயீன சனா, 40 வருஷங்களுக்கு பலஸ்தீன் உங்களுக்கு ஹராம் என்று அல்லாஹு தாலா சொன்னான். எத்தியூன பில்லார், பூமியில் நீங்கள் அலைஞ்சு திரிவீங்க என்று அல்லாஹு தாலா சூரா மாயிதாவினுடைய 24-25 வசனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சு கொள்ளலாம். அப்போ அவர் சொன்ன இஸ்ராவுடைய வசனம் மூசா அலை இஸ்லாம் காலத்தில் சம்பந்தப்பட்டது. நீங்கள் பூமியில் தங்குங்கள் என்று அல்லாஹு தாலா சொன்னது, நீங்கள் பலஸ்தீனத்துக்கு போகிறோம்னா பலஸ்தீனத்துக்கும் போங்க, எகிப்தில் தங்குன்னா எகிப்திலையும் தங்குங்கன்னு சொல்லி, இந்த அதாவது சிரியா மிசர் எகிப்து ரெண்டுலையும் தங்குவதற்கு அல்லாஹு தாலா சொன்னது தான். பலஸ்தீனத்தை தவிர வேற எங்கேயாவது போயிருங்க என்று அல்லாஹு தாலா சொன்னதல்ல. இந்த வசனம் இறங்கின சந்தர்ப்பம் அவங்க எகிப்தை விட்டு தப்பி போகிற அந்த சந்தர்ப்பம். எனவே இந்த ஆதாரத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ரெண்டாவது அவர் சொல்லக்கூடிய ஒரு ஆதாரம் தான், அது அவர் புரிஞ்சு கொண்ட அமைப்பு அகுல் அதாவது குர்ஆனுடைய தப்சீர் அனைத்துக்குமே முரணானது. அது அவர் என்ன சொல்றாருடா, இது முத்தசாபியாத்தான வசனம்னு சொல்றாரு, இதுக்கு ஒரு அர்த்தம் தான் இருக்குதுன்னு நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறார். சொல்லிட்டு அவர் ஒரு அர்த்தத்தை சொல்லிட்டு, இந்த அர்த்தம் தான் சரியான அர்த்தம், கவலையாக இருக்குது, உலமாக்கள் புரிஞ்சு கொள்ளலன்னு சொல்லி தனக்குத்தானே முரண்பட்டு பேசுகிறார். அவருடைய உள்ளத்தில் நோய் இருக்குதுங்கிறதுக்கு இதுவே ஆதாரமாக இருக்குது. அவர் சொல்லக்கூடிய ரெண்டாவது வசனம் ஆதாரம் என்னன்னு சொன்னால், சூராவுல் அன்பியாவுடைய 95-96 இதில் வரக்கூடிய இந்த வசனங்கள். 95வது வசனம் என்ன சொல்லுதுடா, வ ஹராமுன் அலா கரியத்தின் அகிலக்னாக அன்னகும் லாயர்ஜியோன், ஒரு ஊரை நாம் அழித்து விட்டோம் என்றால் அவர்கள் வருவது என்கிறது அவர்களுக்கு தடுக்கப்பட்டு விட்டது. இந்த ஒரு ஊருன்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். அது அவர் என்ன சொல்கிறான்டா, இஸ்ரேல் பலஸ்தீனம் அந்த ஊருக்கும் அவங்க வருவது, அவங்கன்னா இஸ்ரேலர்கள் வருவது தடுக்கப்பட்டு விட்டது என்று அவர் சொல்கிறார். எதுவரை என்றால், ஹத்தா இதா புத்திஹத் யஜூஜ் வ மஜூஜ், யாஜூத் மாஜூத் திறந்து விடப்பட்டு, வகும் மின் குள்ளி ஹதபி என்சிரோன், அவர்கள் ஒவ்வொரு மேட்டுப்பகுதியிலிருந்து விரைவாக வருவாங்க. நல்லா சொல்கிறான், அவர் வேற மாதிரி சொல்கிறார், அந்த உயர்ந்த இடங்கள்லேருந்து வருத வரைக்கும் அவங்களுக்கு அது தடுக்கப்பட்டுட்டு, அப்போ அவங்க வந்துட்டாங்கன்னா பலஸ்தீனத்துக்கு அவங்க வந்துடுவாங்க என்கிற அர்த்தத்தில் அவர் சொல்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, இதை கொஞ்சம் புரிஞ்சு கொள்றதுக்கு கொஞ்சம் நம்ம முயற்சி செய்யணும். என்னன்னு சொல்லி சொன்னால், முதல்ல இவர் சொல்லக்கூடிய மாதிரி அரபுல அர்த்தம் எடுக்கிறதுக்கு இடம் இருக்குதுன்னு அவர் சொல்கிறார். ஆனால் அப்படி இடம் கிடையாது. குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இதில் நாங்கள் ரெண்டு விஷயம் பார்க்க வேண்டும். ஒன்று வந்து கரியா என்கிற வார்த்தை. இந்த கரியா என்கிற வார்த்தை இந்த குர்ஆனில் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குது? இந்த கரியா என்கிற வார்த்தை குர்ஆனில் 33 இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதில் 23 இடங்களில் கரியா என்றும் 10 இடங்களில் அல் கரியா என்றும் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இந்த கரியா அல் கரியாவுக்கு இடையில் உள்ள வித்தியாசம் என்ன என்கிறத சகோதரர்கள் லேசாக புரிஞ்சு உள்ளதுக்கு நான் சொல்கிறேன். இந்த இங்கிலீஷில் தே போடுற மாதிரி தான் இந்த அல் போடுவது, அலிஃப்லாம் போடுவது. உதாரணமாக அபுன் என்றால் ஒரு தந்தை என்று அர்த்தம், அது யாரோ ஒரு தந்தையை பற்றி பேசாதீங்க. அல் அபு என்று சொன்னால் தந்தை, அது பேசுகிற என்னுடைய தந்தையாக இருக்கலாம், அல்லது கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபருடைய தந்தையாக இருக்கலாம். குறித்த ஒருவரை சொல்வது, குறித்த ஒருவரை பற்றி பேசுவதாக இருந்தால், குறித்த ஒரு ஊரை பற்றி பேசுவதாக இருந்தால் அலிஃப்லாம் வரும், அல் கரியா என்று வரணும். ஆனால் இங்கே எப்படி வருது, ஹராமுன் அலா கரியத்தின், எந்த ஒரு ஊரையாவது நாம் அழித்தோம் என்றால் என்று தான் வருகிறது. அல் கரியா ஒரு பலஸ்தீனத்தை குறிச்சிருந்தால் அல் கரியா என்று பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது சாதாரணமாக அரபு தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும், இந்த அலிஃப்லாம் பயன்படுத்தப்பட வேண்டும்ங்கிறது. ரெண்டாவது விஷயம், அன்னஹும் லா யர்ஜிஊன், அவர்கள் மீள மாட்டார்கள் என்கிறத இவர் எப்படி சொல்றாருண்டா, ஒரு ஊரை நம்ம அழிச்சிட்டோம்டா, அதாவது பலஸ்தீனத்தை நம்ம அழிச்சிட்டோம், அதுக்கு பிறகு அங்கிருந்த இஸ்ரவேல் சமுதாயத்தை சேர்ந்தவங்க திரும்ப உள்ளே வரமாட்டாங்க. எது வரைனா யஜூஜ் மாஜூஜ் வரும் வரைன்னு அவர் மாற்றி சொல்கிறார். இந்த அன்னவும் லா யர்ஜி ஓன் என்கிறத நம்ம குர்ஆனுடைய ஆதாரங்களின் அடிப்படையில் எப்படி புரிஞ்சு கொள்வது? ஒரு ஊரை அழித்து திரும்ப அவங்க வாரதை பற்றி பேசுகிறதா? இதை எப்படி சகா குர்ஆனுடைய தப்சீர் ஆசிரியர்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க? இந்த எர்ஜிஓன் லா யர்ஜிஓன் என்கிற வசனங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், குர்ஆனில் எர்ஜூன் என்கிற வார்த்தை வந்து சுமார் 22 இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த லா எர்ஜூன் என்கிற வார்த்தை வந்து 5 இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த எர்ஜூன் என்கிறதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னு சொன்னால்,
தப்சீர் குர்ஆனுடைய அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய ஒரு அர்த்தம் என்னன்னு சொன்னால், ஒரு ஊரை நம்ம அழிக்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், அழித்த அந்த ஊரை சேர்ந்தவங்க திரும்ப வரமாட்டாங்க என்கிறது ஒரு அர்த்தம். இந்த அர்த்தத்தை நம்ம சொல்லும்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அதுதான் அழிச்சாச்சு மறு எப்படி வாரது, ஒரு ஊரை அழிச்சாச்சு, ஆதி சமுதாயத்தை அழிச்சாச்சு, அவங்க திரும்ப வரமாட்டாங்கன்னு ஏன் அல்லாஹ் சொல்லணும், சமூக சமுதாயத்தை அழிச்சாச்சு அவங்க திரும்ப வரமாட்டாங்கன்னு ஏன் அல்லாஹ் தஆலா சொல்லணும் என்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். நியாயமான சந்தேகம், அந்த கேள்வி அடிப்படையில் பார்க்குற போது நியாயமான சந்தேகம். இதை இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சூரா யாசினுடைய வசனத்தை வச்சு அழகாக விளங்கப்படுத்துகிறாங்க. அலம் யரவ் கம் அஹ்லக்னா கபுலஹும் மினல் குரூனி அன்னஹும் இலைஹிம் லா யர்ஜிஊன். இவர்களுக்கு முன்னர் எத்தனையோ சமுதாயங்களை நாங்கள் அழித்திருக்கிறோம், அவர்கள் இவர்களிடத்தில் திரும்பி வரவில்லை என்பதை இவர்கள் பார்க்கவில்லையா? எல்லோரையுமே நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்ப்பான். அப்போ அழிக்கப்பட்ட ஊர் மக்கள் திரும்ப வரலன்னு அடுத்த மக்களுக்கு பார்க்க சொல்லணும். அல்லாஹ் தஆலா ஆது சமூகத்தை அழிச்சந்தானே அவங்க திரும்ப வந்தாங்களா, சமூக சமுதாயத்தை அழிச்சந்தானே அவங்க திரும்ப வந்தாங்களா, லூத்துடைய சமுதாயத்தை நாங்கள் அழிச்சந்தானே அந்த அழிக்கப்பட்டவங்க திரும்ப வந்தாங்களா, அப்படி நீங்கள் அழிஞ்சிடாதீங்க என்று சொல்லக்கூடிய செய்தி தான், அதாவது அவங்க வரமாட்டாங்க என்று சொல்றது. இதை அல்லாஹ் தஆலா சொன்னான் என்கிறதற்கு 23 அத்தியாயத்தினுடைய 37 வசனத்தை இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஆதாரமாக கொண்டு வர்றாங்க. ஏன்னா காபிர்களிடத்தில் சிலருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, இன்ஹிய இல்லா ஹயாத்துன துன்யா நமூத்து வனஹியா, எங்களுடைய இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது, நாங்கள் மௌத்தா போவோம் திரும்பவும் வருவோம், மௌத்தா போவோம் திரும்பவும் வருவோம் என்று அவங்க சொல்லி கொண்டிருந்தாங்க. அப்படி மௌத்தா போய் திரும்ப எல்லாம் வர இயலாது என்று சொல்வதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா சொன்னான் என்கிறது ஒரு அர்த்தம். இது குர்ஆனை குர்ஆனோடு விளங்கப்படுத்தினது இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லக்கூடிய செய்தி. இரண்டாவது ஒரு அர்த்தம் என்னன்னு சொல்லி சொன்னால், எந்த ஊரையாவது நாங்கள் அழிக்க நினைட்டோம்னு சொல்லி சொன்னால் அவங்க தௌபா செய்ய மாட்டாங்க. தௌபா செய்யறதுக்கான வாய்ப்பு அல்லாஹ் தஆலா கொடுக்க மாட்டாங்க. லா எர்ஜூன்ங்கிறதுக்கு அவங்க தவறிலிருந்து திரும்ப வரமாட்டாங்க, தவறிலிருந்து திரும்ப வராதால தான் அவங்க அழிக்கப்படுறாங்க. இதுக்கும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எங்களுக்கு பல ஆதாரங்களை தருகிறான். பக்கம்மின் கரியத்தின் அஹ்லக்னாகா பஜாஹா பஸ்ஸுலாம் பயாத்தன் அவுஹும் காயிலோன். எத்தனையோ ஊர்களை நாங்கள் அழிச்சிருக்கிறோம், அவங்களுக்குரிய வேதனை அதாவது இரவையிலேயோ அல்லது காலையிலேயோ அவர்கள் அந்த அதிக அந்த காயில் அந்த கைலூலான்னு சொல்லுவாங்க, பகல் பொழுது தூங்குற டைம் அந்த டைம்லேயே வரும். பமா கான தவாகும் இல் இது ஜாகும் பசுனா இல்லான் காலு இன்னா குன்னா வாலிமீன். அந்த ஆபத்து வந்ததுக்கு பிறகுதான் நாங்கள் அநியாயக்காரர்களாக இருந்துட்டோமேனு அவங்க சொல்லுவாங்க என்று அல்லாஹு தஆலா சொல்கிறாங்க. அப்போ அந்த டைமில் அவங்க சொல்லக்கூடிய அந்த அதுக்கு முன்னால் அவங்களுக்கு தௌபா செய்ய வாய்ப்பு கிடைக்காது. சரி, அந்த டைமில் சொல்லுவாங்களே அது ஏற்றுக்கொள்ளப்படுமான்னு சொன்னால், ஆபத்து வந்ததுக்கு பிறகு அவங்க செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனைங்கிறது அந்த அலுகுறல்ங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை சொல்வதற்காகத்தான் அல்லாஹு தஆலா அந்த செய்தியை சொல்கிறார். மூணு அர்த்தம் இருக்குது அதுக்கு. ஒரு ஊரை நாம் அழித்து விட்டோம் என்றால் அவர்கள் மீண்டு வரமாட்டார்கள் என்று சொல்லி சொன்னால், ஒன்று அவங்க சிலர் நம்பிட்டு இருந்தாங்க மௌத்தாயி திரும்ப வருவோம் மௌத்தாயி திரும்ப வருவோம்னு, அப்படி இல்லை. ரெண்டாவது, ஒரு ஊரை நாங்கள் அழிக்க நாடிட்டோம்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு தௌபா செய்கிற எண்ணத்தை நம்ம கொடுக்க மாட்டோம். மூணாவது, அவங்க அழிவினுடைய அடையாளத்தை கண்டதுக்கு பிறகும் அவங்க செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனைங்கிறது அந்த தௌபாங்கிறது அவங்ககிட்ட ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இந்த மூன்று அர்த்தங்களும் அதில் இருக்குது. இதுக்கு சூரா யூனுசுடைய 98 வசனத்தை நாங்கள் பார்த்தோம்டா, பலவுலா கானத் கரியத்துன் ஆமனத் நபாஹா ஈமானுஹா இல்லா கௌம யூனுஸ். ஒரு ஊர் அல்லாஹ் தஆலா அழிக்க நாடுகிற போது அந்த ஊர் மக்கள் ஈமான் கொள்ள வேண்டாமா? யூனுஸ் நபியினுடைய சமுதாயத்தினுடைய ஈமானை தவிர வேறொருவருடைய இதுவும் அவங்களுக்கு பயனளிக்கல என்கிற செய்தி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே ஹராமுன் அலா கரியத்தின் அஹ்லக்னாக அன்னஹும் லாயர்ஜூன்ங்கிறதுக்கு, பலஸ்தீனத்தை பனு இஸ்லவர்களுக்கு நான் தடை செய்து விட்டேன் அவங்க அதுக்குள்ள போக இயலாது என்று அவர் சொல்லக்கூடிய அர்த்தம் குர்ஆன் விளக்குகளை இல்லை, அவங்க தவறான ஒரு கருத்தை சொல்றார். அப்படி வாரதாக இருந்தால் கரியா என்று வராது, அல் கரியான்னு வரும். இதுக்கு இவர் சொல்லக்கூடிய ஒரு இன்னொரு ஆதாரம் தான், முன்னால் வந்து இஸ்ரவேல் சமுதாயத்தை பற்றி பேசியிருக்குது, முன்னால் மரியம் அலைஸ்லாம் பற்றி பேசப்படுது, ஈசா அலைஸ்லாம் பற்றி பேசப்படுது, அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா திருக்க உம்மத்துன் இது இந்த ஒட்டுமொத்த மக்கள் சமுதாயத்தை பற்றி தான் பேசுகிறான். ரெண்டாவது விஷயம், ஹத்தா இதா புத்திகத் யாஜூஜ் வா மாஜூஜ், யாஜூஜ் மாஜூஜ் திறக்கப்படும் வரை என்று அவர் அர்த்தம் செய்கிறார். இந்த ஹத்தா என்கிறது சில இடங்களுக்கு அர்த்தம் செய்யப்பட மாதிரி, அதுக்கு உதாரணம் நிறைய வசனங்களை சொல்வது டைம் எடுக்கும்ங்கிறதுனால சூரா யூனுசுடைய 22 வசனத்தை பாருங்கள், அதே மாதிரி சூரா ஹூதனுடைய 39:40 பாருங்கள், சூரா மூமினுடைய 76:77 பாருங்கள். இந்த ஹத்தா என்கிறதுக்கு சில இடங்கள்ல அர்த்தம் செய்யப்படுமா, இவர் ஹத்தாவுக்கு தான் அர்த்தம் கூட கொடுக்குறார். இவர் சொல்கிற மாதிரி வாரதாக இருந்தால் எப்படி வரணும்னு சொன்னால், அன்னவும் லா எரிஜிவோர் ஹத்தா புத்திகத் யாஜூஜ் மாஜூஜின் வரணும், அங்கே அந்த இதா என்கிற வார்த்தை வராது. அந்த இதா வருகிறதுன்னு சொல்லி சொன்னால் இவர் செய்கிற அர்த்தம் வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அரபு மொழியின் அடிப்படையில்
கரியா என்கிறது அல்கரியா என்று வந்திருக்க வேண்டும், ஹத்தாவுக்கு பிறகு இதா வராமல் இருந்திருக்க வேண்டும். இது அந்த அரபு மொழியோடு சம்பந்தப்பட்ட செய்தியாக நான் சொல்கிறேன். அடுத்தது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவர்கள் எல்லா உயரத்தையும் தொடுவார்கள் அல்லாஹ்வுத்தாலா சொல்லலை. யாஜூஜ் மாஜூஜ் திறக்கப்பட்டு அவர்கள் எல்லா உயரத்தையும் தொடுவார்கள் சொல்ல, உயரத்திலிருந்து விரைந்து வருவார்கள். எஸ்ரவோன் இப்னு அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க, எஸ்ரவோன் விரைந்து வருவார்கள். ஒரு அதை திறக்கப்பட்டவொடனே அவங்க அலை கடந்த வெள்ளம் போல வருவதைத்தான் அல்லாஹ்வுத்தாலா சொல்கிறான். இவர் என்ன சொல்கிறான்னு சொல்லி சொன்னால், இது வந்து அவங்க உயர எல்லா இடத்தையும் பிடிப்பாங்க, பிடிச்சதுக்கு அப்புறம் இஸ்ரேலுக்கு அவங்க இஸ்ரேலுக்கு வர்றதுக்கான அனுமதி கிடைக்கும் என்கிற கோணத்தில் சொல்லிட்டு, இதுக்கு அவர் காட்டுற ஆதாரம் என்னன்னு சொன்னால், யூதர்களே இதை விளங்கியிருக்கிறாங்க, யூத அறிஞர்களோட நல்ல அறிஞர்கள் இதை விளங்கியிருக்கிறாங்கன்னு ஒரு படம் காட்டுறார். யூதர்கள் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்கிறது இந்த மாதிரி படம் காட்டுறார். படம் காட்டிட்டு ஒரு கவலையும் படுறாரு, அதாவது யூதர்களுக்கு விளங்கினது எங்களோட ஆளுங்களுக்கு விளங்கல என்று சொல்லி கவலையும் படுறார். குர்வானுக்கு விளக்கம், நான் குர்வானுடைய வசனங்களை வச்சு சொல்லியிருக்கிறேன், இமாம் இப்னு கதீருடைய ஆதாரத்தை வச்சு சொல்லியிருக்கிறேன், இவர் யூதர்களை வச்சு சொல்கிறார். இப்போ பொதுமக்கள் நான் யோசிங்க, குர்வானுக்கு விளக்கத்தை இங்கிருந்து எடுக்கிறதா யூதரிடமிருந்து எடுக்கிறதா, இவர் ஏன் யூதர்கள்ட்ட போகணும் என்கிற விஷயத்தை நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்குது. அடுத்தது அந்த அவர் காட்டு இவர்கிட்ட ஒரு விசேஷம் என்னென்னு சொன்னால், ஏதாவது ஒன்றை சொல்லுவார், அதுக்கு ஆதாரமாக அவர் சொல்கிறது கட்டாயமாக அவருக்கு மறுப்பார். ஏன்னு சொன்னால், உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இந்த உரையை ஆரம்பிக்கும் போதே அவர் என்ன சொல்வாங்கன்னா, யாஜூஜ் மாஜூஜ் வந்து அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றோ, மூடி மறைச்சி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்றதுக்கோ எந்த ஆதாரமும் குர்ஆன்ல இல்லைன்னு சொல்லுவார். சொல்லிட்டு இந்த வசனத்தை சொல்கிற போது, ஹத்தா இதா புத்திகர், யாஜூஜ் மாஜூஜ் திறக்கப்பட்டால் ஒவ்வொரு மேட்டுப்பாதையையும் அவர்கள் பிடிச்சு கொள்வாங்க என்று சொல்றார். திறக்கப்படுறேன்னு சொன்னாலே மூடப்பட்டிருந்தா தான் திறக்கப்படும், மூடப்படலை என்று சொல்லி இவர் சொல்றாரு. அதுக்கு பிறகு திறக்கப்பட்டால் என்று திரும்ப திரும்ப சொல்லி, இந்த உரையை நீங்க கேட்டீங்கன்னா பல தடவை அவர் திரும்ப திரும்ப சொல்வார், யாஜூஜ் மாஜூஜ் திறக்கப்படுதுன்னு. அடுத்தது அல்லாஹ் ஹதீஸ்ல நாங்கள் பார்க்குறோம், மர்மை நாளுடைய அடையாளத்தை படித்த கூட, ஹுரூஜ் யாஜூஜ் மாஜூஜ், யாஜூஜ் மாஜூஜ் வெளியேறி வருவது என்று அவர் அல்லாஹ் ஹதீஸ்ல நாங்கள் பார்க்குறோம். உள்ள இருந்தா தானே வெளியே வரலாம். அடுத்து அவங்க மறைக்கப்பட்டிருக்கிறாங்க என்று சொல்லி குர்ஆன்ல வரல ஹதீஸ்ல வரலன்னு சொல்லுவார். அதுக்கு சாதகமான முறையில் அவர் பேசுவார். எப்படி பேசுறாருடா, அவருடைய முன்னே உரைகளில் சொல்கிறாரு, இந்த தாத்தாரிகள் வார நேரத்தில் மக்கள்லாம் ஆச்சரியப்பட்டாங்க, இங்கடா இருந்து இவங்க வந்தாங்கன்னு ஆச்சரியப்பட்டாங்க. இந்த ஆச்சரியத்துக்கு பதில் தான் துல்கர்ணனுடைய அந்த மதில் உடைக்கப்பட்டதுன்னு சொல்வார். அப்போ அவ்வளவு காலம் அவங்க மறைஞ்சிருந்தாங்கன்றது நம்மளோட வாதத்தில் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இதே போல் ஒரு பிரச்சனை இவர்கிட்ட இருக்குமேண்டா, இவர் ஆதாரமாக காட்டுவார், கட்டாயமாக அதில் அவருக்கு மறுப்பு இருக்கு. இப்போ இவர் யூதர்கள் ஆதாரமாக காட்டுறாரு எப்படின்னு சொன்னால், பைத்துல் முக்க அதாவது யாஜூஜ் மாஜூஜ் வந்து உயர்ந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் எங்களுக்கு பலஸ்தீனத்துக்கு போகிறது ஹராம் என்கிற கொள்கையில் யூதர்கள் இருக்கிறாங்கன்னு அவர் சொல்கிறார். சரி, அவங்க தான் சரியாக புரிஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, நாங்கள் விளங்காத அவங்க விளங்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க. அந்த யூதர்கள் என்ன புரிஞ்சிருக்கிறாங்க, யாஜூஜ் மாஜூஜ் வர்ற வரைக்கும், மெசியா வர்ற வரைக்கும், அல்லது ஈசா அலை இஸ்லாம் வர்ற வரைக்கும் எங்களுக்கு பைத்துல் முக்கதஸ் அதாவது இஸ்ரேல் ஹராம்ன்னு நிற்கிறாங்க. அவங்க அப்படி ஹராம்னு கருதுனதால தான் யூதர்களில் நிறைய பேர் அமெரிக்காவிலையும் ஈரானில் இருக்கிறதா சொல்கிறீங்க. அவங்க தான் சரியாக விளங்கி கொண்டாங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, யாஜூஜ் மாஜூஜ் வந்தாச்சுன்னு சொல்கிறீங்க. அப்போ அவங்க ஏன் இந்த அவங்க என்ன சொல்கிறாங்க, வரலை இன்னும் ஹராம், நாங்கள் போகிறது ஹராம்னு சொல்கிறீங்க. நீங்கள் காட்டின ஆதாரம் உங்களுக்கு தான் முரணாக இருக்குது. நீங்கள் காட்டின அந்த படம் எல்லாம் அதாவது யூதர்களுடைய படம், அவங்க ஆர்ப்பாட்டம் செஞ்சது, அவங்களுடைய உளமாக்கள் பேசுகிற எல்லாம் போட்டு காட்டினீங்களே, அது என்னென்னு சொன்னால் இன்னும் யாஜூஜ் மாஜூஜ் வரலை, நாங்கள் போகிறது ஹராமில் கொள்கையில் அவங்க இருக்கிறாங்கிறத தான் சொல்லுதே தவிர, நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க வந்துட்டாங்க, மேட்டிடங்கள்லாம் பிடிச்சிட்டாங்க, இப்போ அவங்க அங்கே போகலாம் என்கிறத சொல்லவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு நீண்ட விளக்கத்துக்கு செல்லாமல் ஹதீஸ்கள், சில ஹதீஸ்களை வைத்து அவர் விளக்கம் சொல்லியிருக்கிறார். அந்த விளக்கங்களுக்கு உரிய மறுப்புகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு நான் விரைவாக சில நேரங்களில் ஹதீஸுடைய வாசகங்கள் நான் சொல்லிட்டு வரேன். சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய செய்தி, நாளை மறுமை நாளில் சொர்க்கத்துக்கு முஸ்லீம்கள ஒரு ஆள் போனார், உங்களில் ஒரு ஆள் சொர்க்கத்துக்கு போனார், நரகத்துக்கு போனால் அவங்கள துல்கர்ணன்ற வந்து சாரி அதாவது யாஜூஜ் மாஜூஜில் 999 பேர் இருப்பாங்கன்னு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸை வச்சு ஒரு கேள்வி வருது, இப்போ நாங்கள் இந்த அளவில் இந்த எண்ணிக்கையில் இன்றைக்கு அவர் யாஜூஜ் மாஜூஜ் யாரை சொல்கிறாரு, இந்த வெள்ளக்காரனை சொல்கிறாரு, ட்ரம்மை சொல்கிறாரு, இந்த வேற கூட்டங்களை சொல்கிறார் யாஜூஜ் மாஜூஜ்னு சொல்லி அவர் சொல்கிறார்கள. சிலர் உண்மையிலே யாஜூஜ் மாஜூஜ் சமூகத்தில் இருந்த வேற பிரிவினர்களாக இருக்கலாம், ஆனால் அந்த அடைக்கப்பட்டவங்க கிடையாது, அதுதான் நம்மளை கொள்கை. இவர் பெருச்சு இவர்கிட்ட கேள்வி வருது அப்படின்னு சொன்னால், எங்களோட ஒரு ஆளுண்டா அவங்களோட 1000 பேர், 999 பேர் என்கிற அளவுக்கு இன்றைக்கு உலகத்தில் மக்கள் இல்லையே என்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்ல வரார். கண்ணியத்துக்குரிய சவர்களே, இந்த
பதிலுக்கு அவர் சொல்கிற பதிலுக்கு முதல்ல அவர் என்ன பதில் சொல்ல வராருன்னா, அந்த அளவுக்கு இருக்கணுடைய அவசியம் இல்லை. மன் தசபஹபி கோமின் பஹுவ மின்ஹோம், யார் எந்த கூட்டத்துக்கு ஒப்பாகிறாரோ அவர் அவங்கள சேர்ந்தவருன்ற ஹதீஸ் வந்திருக்குது. யாஜூஜ் மாஜூஜில் சேர்ந்தவங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களாவே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவங்கள பின்பற்றினால், அவங்களோட கொள்கையில் இருந்தால், அவங்களோட கலாச்சாரத்தை பின்பற்றினா அவங்களும் யாஜூஜ் மாஜூஜ் தான் என்று சொல்கிறார். இங்கே என்ன பிரச்சனைண்டா, இவர் சொல்கிற எண்ணிக்கையில் யாஜூஜ் மாஜூஜ் இல்லை. இப்போ என்ன செய்யணும், யாஜூஜ் மாஜூஜுக்கு ஆள் போதாமல் இருக்குது, நம்மளோட கொஞ்சம் பேரத்துக்கு யாஜூஜ் மாஜூஜுக்குள்ள போட்டு நரகத்தில் போடணும். இந்த வேலையை அவர் செய்கிறார். ஆனால் இதில் அவர் ஏற்கனவே முரம்பட்டு பேசியிருப்பார். நீங்கள் மூணாவது சீடியில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது இன்றைக்கு 700 கோடி மக்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க, யாஜூஜ் மாஜூஜ் அடைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா 70 லட்சம் கோடி மக்களை எங்கே அடைச்சி வைக்கணும்னு கேள்வி கேட்குறார். அப்படி கேள்வி கேட்கும்போது 700 கோடிக்கு 70 லட்சம் கோடி யாஜூஜ் மாஜூஜ் இருக்கணும்னு கேள்வி கேட்டவர் இங்கே வந்து மாட்டினார். அவ்வளோ யாஜூஜ் மாஜூஜ் இல்லை. அதுக்கு நாங்கள் சரியான விளக்கத்தை சென்ற இதில் சொல்லியிருக்கிறோம். அதாவது டைமுக்காக அதை பார்க்குறோம், அதை பார்த்துக்கோங்க. அப்படி சொல்கிறோம், அந்தளவுக்கு நாங்கள் போக தேவையில்லை. யாஜூஜ் மாஜூஜ்ங்கிற நீண்ட காலத்திலிருந்து வராங்க. முஸ்லீம் சமூகம்ங்கிறது ரசூலோட உம்மத்தை பொறுத்தளவில் 1400 வருஷம் அந்த நீண்ட காலத்தில் வாழ்ந்தவங்க இறந்தவங்கன்னு நரகத்தில் வார நேரத்தில் அந்த எண்ணிக்கை வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது முஸ்லீம் உம்மத்தில் நரகம் போகிறவங்க எண்ணிக்கை குறைவாகவும் இருக்கும். எனவே அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த விளக்கத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் இங்கே உள்ள பிரச்சனை என்னென்னு சொன்னால், இவருக்கு அந்த எண்ணிக்கையில் யாஜூஜ் மாஜூஜ் இல்லை. அதுக்கு சரியான விளக்கம்னு சொல்லிக்கொள்ள இயலாததுனால என்ன சொல்கிறாருண்டா, நீங்கள் யாஜூஜ் மாஜூஜை பின்பற்றினா நீங்களும் யாஜூஜ் மாஜூஜ் தான். உதாரணமாக நரகத்துக்கு 1000 பேர் போகிறாங்க, 500 பேர் யாஜூஜ் மாஜூஜ், மிச்சம் 440 பேர் வந்து யாஜூஜ் மாஜூஜை பின்பற்றினவங்க. அவங்க யாஜூஜ் மாஜூஜ் இல்லை, எப்படி போயிக்குவாங்க என்று சொல்கிறார். இது கூட ஒரு பெரிய ஒரு இடியோன்னு என்னென்னு சொல்லி சொன்னால், யாஜூஜ் மாஜூஜை பின்பற்றினதால் உதாரணமாக 1000 பேர் நரகத்துக்கு போகிறாங்க, 500 பேர் யாஜூஜ் மாஜூஜை பின்பற்றினாங்க, 499 பேர் வந்து அதாவது யாஜூஜ் மாஜூஜை பின்பற்றினவங்க, 500 பேர் யாஜூஜ் மாஜூஜ். இங்கே ஒரு ஆள் நரகத்துக்கு போகிறாரு, அவர் ஏன் நரகத்துக்கு போகிறாரு, யாஜூஜ் மாஜூஜுக்கு எதிராக இருந்ததெல்லாம் நரகத்துக்கு போகிறாரா? அப்போ 1000 பேரும் நரகவாதிகள் யாஜூஜ் மாஜூஜ் சேர்ந்தவங்கன்னு சொல்லிடலாமே. எனவே இந்த ஹதீஸ் அவருக்கு சிக்கலாயிருச்சு. நம்ம எல்லாரும் யாஜூஜ் மாஜூஜ் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டோம், இந்த எண்ணிக்கை அளவுக்கு யாஜூஜ் மாஜூஜ் இல்லை. அதனால் என்ன செய்யணும்னா, யாஜூஜ் மாஜூஜுடைய எண்ணிக்கையை குறைக்கணும். அப்படி குறைக்கிறதுக்காக எங்களை வழி என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்க போதாது, முஸ்லீம்களை கொஞ்சம் பேரை தூக்கி நீயும் யாஜூஜ் மாஜூடைய கொள்கையை பின்பற்றாய், நீயும் யாஜூஜ் மாஜூஜ் தான் சொல்லி போடணும். இப்படி ஒரு வேலையை அந்த ஹதீஸில் செஞ்சுருக்கிறாரு. இந்த ஹதீஸ் சம்பந்தமாக முன்னரே நம்ம பேசியிருக்கிறோம். அதை பார்த்தால் இதில் அந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் தெளிவாகும். அடுத்த ஒரு கேள்வி, ஹதீஸில் தெளிவாக வருகிறது தஜ்ஜால் வருவான், அவனோட முஸ்லீம்கள் சண்டை பிடிப்பாங்க, அந்த சண்டை பிடிச்சி முடிஞ்சு அதாவது அதுக்கு பிறகுதான் யார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தஜ்ஜாலை கொல்லுவாங்க, தஜ்ஜாலுடைய சண்டையில் பங்குபட்டின அந்த முஸ்லீம்களை ஈசா நபி தடவி கொடுத்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, அவங்களுக்கு சொர்க்கம் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் இப்போ பைனமா ஹுவ கதாலிக்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூதர்களோடு சண்டை பிடித்த முஸ்லீம்களுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில், இல் அவுஹல்லாஹு இலா ஈசா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவிப்பான், இன்னி கத் அஹ்ரஜ்து இபாதன் லி, என்னுடைய அடியார்களில் சிலரை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன், லா யதானி லி அஹதிம் பி கிதாலிஹிம், அவர்களோடு யாரும் சண்டை சிரிக்க முடியாது, எனவே ஃபஹர்ரிஸ் இபாதி இலத்தூர், என்னுடைய அடியார்களை நீ தூர் மலைக்கு எடுத்துக்கொண்டு போய்விட்டு என்று சொல்லிவிட்டு, ஃபயபஅத்துல்லாஹு யாஜூஜ வ மாஜூஜ், யாஜூஜ் மாஜூஜை அல்லாஹ் அனுப்புவான். இப்போ இந்த ஹதீஸ் தெளிவாக என்ன சொல்லுதோ, தஜ்ஜால் வரணும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரணும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற நேரத்தில் தான் யாஜூஜ் வருவாங்க. இது வந்து இவர் சொல்லக்கூடிய கொள்கைக்கு தெளிவாக முரணாக இருக்குது. ஒரு ஒரு கொள்கை என்று வகுக்கிறதா இருந்தால் ஹதீஸ்லேருந்து வகுக்கணும், ஹதீஸுக்கு கொள்கை முரணாக இருந்தால் கொள்கையை விட்டுட்டு ஹதீஸுக்கு வரணும். இவர் என்ன செய்கிறாண்டா, ஹதீஸை வளைக்கிறார். எப்படி வளைக்கிறாருன்னு சொன்னால், அதுக்கு இவர் சொல்லக்கூடிய விளக்கம், அல்லா எபாசுல்லா, அல்லா அனுப்புவான் என்று தானே வருகிறது. அனுப்புவான் என்று சொல்லி சொன்னால் அவங்க புதுசாக வரணுன்ற அவசியம் கிடையாது, ஏற்கனவே இருக்கிறவங்களை அனுப்பலாம். அல்லாஹு தஆலா நபியை அனுப்பியதாக குர்ஆன்ல சொல்கிறான் தானே, ஹுவல்லதி பாஸபில் உம்மீன, அவன் தான் எழுத படிக்க தெரியாதவர்களிருந்து ஒரு நபியை அனுப்பினான்னு அல்லாஹ் சொல்கிறான் தானே. அனுப்பினான்னு சொன்னால் நபி அவங்க இல்லாமல் இருந்தாங்கன்னு அர்த்தமா, அங்கே தானே இருந்தாங்க, அவங்கள நபியாக ஆக்கினான்னு அர்த்தம். அதே மாதிரி யாஜூஜ் மாஜூஜ் வந்து அவங்க இல்லாமல் இருக்கல, இது அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, ஈசாவே வெளியே ஒரு குரூப் ஏற்கனவே இருக்கிறாங்க, இதெல்லாம் அவர் கையாள மடியால் போடுறாரு, வெளியே ஒரு குரூப் ஏற்கனவே இருக்கிறாங்க, அவங்கள நான் அனுப்ப போகிறேன், அவங்கள பார்க்க அவங்களை தாக்கு பிடிக்க முடியாது, மேலே ஏறுங்கன்னு சொன்னான் என்று இந்த எபது என்கிற வார்த்தையை வச்சு கொஞ்சம் விளையாடுறாரு.
இதுக்கு முன்னால அந்த அதாவது மன்னராட்சி சம்பந்தமா பேசுற நேரம் அவர் என்ன சொல்றாண்டா, இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய ஒரு வார்த்தையெல்லாம் வச்சுட்டு விளையாடக்கூடாது, அப்படி விளையாடுனா இஸ்லாம் இஸ்லாத்தை ஜனாசா வைக்க வேண்டியதுதான் என்று சொல்லி அவர் சொல்றார். இப்ப அந்த வேலையை அவர் செய்யறார். இதுதான் தனக்குத்தானே முரண்படுவதுதான் ஒருவர் தவறுல இருக்கிறாருங்கிறது தெளிவான ஆதாரம். கண்ணியத்துக்குரிய சார்களே, இதை சொல்லுகிற போது அவர் தெளிவா ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, எங்கேயுமே திறக்கப்பட்டதுன்னு சொல்லலை, ஏற்கனவே அவங்க வெளியே தான் இருக்கிறாங்க, வெளியே இருக்கிறவங்கள அனுப்பப்படுவாங்கன்னு தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான்னு சொல்லி. நாங்களும் என்ன சொல்லுவோம்டா, யஜூஜ் மஜூஜ் புதுசாக வரமாட்டாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்ததுக்கு பிறகு யஜூஜ் மஜூஜ் பிறந்து வளர்ந்து வருவாங்கன்னு சொல்லலை, இருக்கிறாங்க, அவங்கள தான் எல்லாம் அனுப்புவாங்க. எங்கே இருக்கிறாங்க, வெளியில் ஓப்பனாக இருக்கிறாங்களா, உள்ளே எங்கேயாவது அடப்பட்டு இருக்கிறாங்களா? ஹதீஸை பார்த்தா, குர்ஆனை பார்த்தா புத்திகை தேண்டு வருகிறது, உள்ளதான் இருக்கிறாங்கன்னு வருது. ஹதீஸை பார்த்தோம்னு சொன்னால் ஹுரேஜ், அவங்க வெளியேறி வாரன்னு இருக்குது. இந்த ஹதீஸ்லேயே அல்லாஹ் என்ன சொல்கிறான், கத் அஹ்ரஜ்து இபாதன்லி, என்னுடைய அடியார்கள் சிலரை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன், வெளியே விட்டுருக்கிறேன், அவங்க வாராங்க, நீங்கள் மேலே ஏறிக்கங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா யஜூஜ் மஜூஜ் அனுப்புவான்னு வருது. அப்போ இந்த ஹதீஸில் வந்து அந்த ஹதீஸ் நேராக அவருக்கு முரணாக இருக்குது. யஜூஜ் மஜூஜ் அவர் திறந்து வார டைம் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்க வேண்டும் என்கிறத தெளிவாக சொல்லி சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். இன்னொரு ஹதீஸில், அதாவது அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸில் அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்கிறான், ஃபயுஹ்லிகுஹும் உல்லா, அதாவது யஜூஜ் அந்த தஜ்ஜாலுடைய கூட்டத்தை அல்லாஹ் அழிப்பான், சும்மா எரிஜி உன்னா சிலா பிலாதிஹிம் அவுத்தானிஹிம், பிறகு மக்கள் அவங்கவுடைய ஊர்களுக்கு வருவாங்க, இந்த ராலிக்க யஹ்ருஜு யஜூஜு வ மஜூஜ், அந்த டைமில் தான் யஹ்ருஜு அதாவது யஹ்ருஜு யஜூஜ் மஜூஜ்னர் வெளியே வருவாங்க, தெளிவாக வருது. இந்த ராலிக்க யஹ்ருஜு, இந்த டைமில் தான் அதாவது யஹ்ருஜு அதாவது யஜூஜ் மஜூஜ் வெளியே வருவாங்க என்று தெளிவாக வருகிறது அஹ்மதில் வரக்கூடிய இந்த அறிவிப்பில். ஆனால் இவர் என்ன செய்கிறாண்டா, இந்த இடத்துல மாட்டிக்கொள்வாங்கங்கிறதுனால இந்த ஹதீஸுக்கு முரணை அவர் ஒரு கேள்வி வைக்கிறார். இதுதான் ஆச்சரியம். அவர் எது அவர் ஆதாரம் எடுத்து வைக்கிறார், அவருக்கு மறுப்பாக இருக்கு. இந்த இதுக்கு மாதிரி இந்த ஹதீஸை சொல்லிட்டு, ஹதீஸில் அப்படி தான் ஒன்று ரெண்டு இருக்கும், அதை வச்சு நம்ம யோசிக்கப்படாது என்று சொல்லிட்டு அவர் ஒரு கேள்வி கேட்குறாருனா, இப்னு மாஜாவில் ஒரு ஹதீஸ் வருது, இந்த ஹதீஸில் அதாவது இப்போ சொன்ன முஸ்லீமுடைய ஹதீஸில், என்னுடைய அடியார்களுக்கு வந்து நீங்கள் மலைக்கு மேலே தூர் மலைக்கு மேலே ஏற்றிட்டு போங்க, கொண்டு ஏற சொல்லுங்கன்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆனால் இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸில் தூர் மலைன்னு வரல. அதில் எப்படி வருதுன்னு சொல்லி சொன்னால், முஸ்லீம்கள் வந்து அவங்களுடைய ஆடு மாடுகளை எடுத்துக்கொண்டு தங்களுடைய கோட்டைகளுக்குள்ளும் ஊர்களுக்கும் ஒளிஞ்சிக்குவான்னு வருது. அப்போ தூர்மலை இல்லாமல் போச்சுது. அப்போ இதுக்கு என்ன செய்கிறது, நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லாமல், நீங்கள் கேட்குற கேள்விக்கு மேலே நாங்கள் பதில் சொல்லணுண்டா, அது நியாயம் இல்லையே என்று கேட்குறாரு. இதில் எந்த கேள்விக்கும் விஷயம் கிடையாது. இவரை கேட்குறாரு என்னென்னு சொன்னால், தூர்மலைக்கு ஏற்றுங்கன்னு தான் நல்லா சொல்லுவான், இங்கே வந்து வீடுகளில் ஒளிஞ்சிக்குவாங்கன்னு வருது, கோட்டைகளில் ஒளிஞ்சிக்குவாங்கன்னு வருது என்று ரெண்டையும் முரணாக்க பார்க்குறாரு. ஏதாவது ஒரு குர்ஆன் வசனத்தை எடுத்துக்கொண்டு பைபிளில் ஒரு வசனம் இருந்தால் அதுக்கு வந்து ஹதீஸை செட் பண்ணுறாரு, குர்ஆனுக்கு வந்து அதுக்கு செட் பண்ணுறாரு. ஆனால் ரெண்டு ஹதீஸில் இதை கொண்டு வந்து அந்த ஹதீஸோட மோத வைக்கிறாரு. அன்புள்ள சகோதரர்களே, தூர்மலைக்கு ஏறுங்கன்னு அல்லாஹ் தஆலா யாருக்கு சொல்லுவான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவான். எல்லா முஸ்லீம்களும் அங்கேயே இருப்பாங்க, அவங்க அவங்களுடைய ஊரில் இருக்கிறவங்க இருப்பாங்க, அங்கே தூர்மலை இருக்குமா, அவங்க அங்கே பாதுகாப்புக்கு எங்கே போகணுமோ அங்கே தான் போவாங்க. இது வந்து எந்த முரண்பாடும் இல்லை. அந்த தூர்மலை இருக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்தவங்க தூர்மலைக்கு ஏறிடுவாங்க, ஏனைய ஏரியாவில் இருக்கிறவங்க அவங்களோட மலைகளையோ அவங்களுடைய கோட்டைகளையோ அவங்களுடைய ஊர்களையோ போயிடுவாங்க. இந்த ஹதீஸ் அவர் முரண்டு எடுத்து காட்டினார். காட்டுறதுக்கு முதல்ல என்ன பேசினார்ண்டா, எங்கேயும் யஜூஜ் மஜூஜ் திறந்து விடப்படும்னு சொல்லி வரல, அந்த டைமில் திறந்து விடப்படும்னு வரல, அல்லாஹ் எப்போது அனுப்புவான்னு தான் வருதுன்னு சொல்கிறார். ஆனால் இவர் சொல்லக்கூடிய இப்னு மாஜாவுடைய 4029 அந்த ஹதீஸில் அல்லாஹ் என்ன சொல்கிறாண்டா, அது ஹதீஸில் எப்படி சொல்லப்படா, துப்தஹு யஜூஜு வ மஜூஜ், யஜூஜ் மஜூஜ்னா திறக்கப்படுவார்கள், யஹ்ருஜூன கமா கால அல்லாஹு தஆலா வஹும் மின் குல்லி ஹதபின் யன்ஸிலூன், ஒவ்வொரு மேட்டுப்பகுதியிலும் விரைந்து வருவார்கள் அல்லாஹ் சொன்னானே அதே மாதிரி அவர்கள் வருவார்கள், பயம் உன்னல் அருள, பூமி அப்படியே கைப்பற்றிக்குவாங்க என்று அல்லாஹ் அது ஹதீஸில் தெளிவாக வருது. எந்த ஹதீஸ் அவர் சொல்கிறாரோ அந்த ஹதீஸ்லேயே துப்தஹு யஜூஜ் மஜூஜ் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் திறக்கப்படும், அவங்க அப்போ தான் வருவாங்க என்கிறது தெளிவாக வருது. அவர் காட்டின ஆதாரம் அவருக்கே முரணாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம். இதே போல் இன்னொரு சந்தேகம் வருகிறது சஹி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி, இந்த யஜூஜ் மஜூஜ் வார நேரத்தில் தபரியா என்கிற இடத்துல இருக்கக்கூடிய தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை கடந்து அவங்களோட முதல் கூட்டம் வருவாங்க, கடைசி கூட்டம் வார நேரத்தில் அங்கே தண்ணி இருக்காது, அவங்க பயசரபூன் அந்த தண்ணியெல்லாம் குடிச்சிருவாங்க. கடைசி கூட்டத்தில் வாரவங்க சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் இங்கே தண்ணி இருந்திருக்குது போல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களோட எண்ணிக்கையை சொல்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. உடனே இதில் என்ன சொல்கிறாருன்னா,
இங்கே ரசூல் சலாசனும் யவ்ஜூஜ் மஜூஜுடைய எண்ணிக்கை கூடும்ல பற்றி சொல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இவர் வந்து ஏதாவது ஒரு வசனத்தை வச்சு எங்கேயாவது யோசிக்கலாம், ஆனால் மற்ற அறிஞர்கள் வந்து ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய வாசகத்தை வச்சு விளங்கினாலும் கூட அப்படி எங்கேயுமே சொல்லப்படன்னு அடித்து சொல்லிடுறார். ஏற்கனவே சொன்ன அந்த ஹதீஸில், அதாவது நரகத்தில் எங்களோட ஒரு ஆண்டு அவங்களோட 999 பேர் இருப்பாங்கங்கிறது அவங்களோட எண்ணிக்கை அதிகம்னு சொல்லுது. இந்த அதாவது யாஜூஜ் மாஜூஜ் இறப்பது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸில் அவங்க இறந்து கிடப்பாங்க, நிலத்தில் கால் வைக்கக்கூட இடம் இல்லாத அளவுக்கு செத்து கிடப்பாங்க என்று ஹதீஸ் வருது. அப்போ இந்த ஹதீஸ் எல்லாம் யாஜூஜ் மாஜூஜ் அதிகமான எண்ணிக்கை உடையவங்கிறது தான் சொல்லுது. ஆனால் இவர் என்ன சொல்லுவாங்க, அப்படி அவங்கள அதிகம்ன்றதை பற்றியெல்லாம் இஸ்லா ரசூலுல்லாஹ் எதுவுமே சொல்லலை. அதில் அந்த தபரியா எங்கிற இடத்துல இப்போ தண்ணி இருக்குது, ஏற்கனவே யூதர்கள் இந்த வழியால் வாரணேன்னா இதை விட அதிகமாக தண்ணி இருந்துச்சு, பிறகு இந்த மெஸ்ஸியா வந்ததுக்கு பிறகு, அதாவது தஜ்ஜால் வந்ததுக்கு பிறகு, அதில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்ததுக்கு பிறகு யூதர்கள் வருவாங்களே, அப்போ அந்த தண்ணி வத்திரும் என்று சொல்கிறார் ஹதீஸ். அதையாக சொல்லுது இப்போ எஸ்ரபூன் தானாக தண்ணி வத்துறதை பற்றி ஹதீஸ் சொல்லலை, தண்ணியை குடிச்சிருவாங்கன்னு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இவர் அதை விட்டுட்டு யூதர்கள் வார நேரம் அந்த தண்ணி வத்திரும்னு சொல்கிறார். இப்போ பிரச்சனையை பாருங்கள், இவர் யூதர்கள் யவ்ஜூஜ் மஜூஜ் இல்லைன்னு சொல்கிறார். தஜ்ஜாலோட நடக்கக்கூடிய சண்டையில் தஜ்ஜாலோட யூதர்கள் இருப்பாங்க, ஆனால் யவ்ஜூஜ் மஜூஜ் இந்த சண்டையில் கலந்துக்க மாட்டாங்கன்னு சொல்கிறார். இப்போ அந்த வழியால் யூதர்கள் வார நேரம் தண்ணி இல்லாமல் போயிடும்னு சொல்கிறார். இது வந்து அவருக்கு அவரே முரண்படக்கூடிய ஒரு செய்தி. அதே நேரம் வேறு சில ஹதீஸ்களில் அந்த யவ்ஜூஜ் மஜூஜ் திறக்கப்பட்டோடனே ஊரில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் குடிச்சிருவாங்கன்னு வருது. அதுக்கு என்ன செய்கிறார்னா, இந்த கொக்கா கோலா கம்பெனி அவங்கெல்லாம் தண்ணியை உறிஞ்செடுக்கிறாங்க, கடந்த காலத்தில் நாங்களும் இந்த இடத்துல தண்ணி இருந்துச்சு, அந்த இடத்துல தண்ணி இருந்துச்சு, எங்களை பெரியவங்க சொல்கிறத கேட்டிருக்கிறோம், அந்த தண்ணியை உறிஞ்சி எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறார். எந்த ஹதீஸில் வந்து நேராக எஸ்ரபூன் இந்த ஒரு தண்ணியை குறிப்பிட்டு புகைராங்கிற தபரியாங்கிற புகைராவில் தண்ணியை குடிப்பாங்கன்னு சொன்னாங்களோ அங்கே தானாக வத்துறதை பற்றி பேசுகிறாரு, இங்கே வந்து கொக்கா கோலா கம்பெனி உறிஞ்சி எடுக்கிறத சொல்கிறாரு. ஹதீஸை வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் அவர் வித்தியாசம் வித்தியாசமான விளக்கம் கொடுத்து செல்லக்கூடிய இந்த சூழ்நிலையை நாங்கள் பார்க்குறோம். இந்த ஹதீஸும் வந்து அவருக்கு எதிராக தான் இருக்குது. யாஜூஜ் மாஜூஜ் வந்துட்டாங்கண்டா இந்த தண்ணி வத்தணும், வத்தலைன்னு சொன்னால் இன்னும் வரலை என்கிறது அது ஆகுது. வத்துறதும் எப்படி வத்துதுன்னு சொன்னால், இப்போ தண்ணி குறைஞ்சிட்டு போகலாம், ஆனால் யாஜூஜ் மாஜூஜ் கடந்து போகிற நேரத்தில் அந்த தண்ணியை குடிப்பாங்க, அதனால் அந்த தண்ணி வத்தும். சும்மா வெயிலுக்கு வத்துறது கிடையாது, கால மாதத்தால் வத்துறது கிடையாது, எங்களுடைய சூழ்நிலைகளால் வத்தி போகிறது கிடையாது, அவங்க குடித்து முடிப்பாங்க என்கிறத தான் அந்த செய்தி சொல்லுது. அடுத்தது மிகப்பெரிய ஒரு விஞ்ஞான விளக்கம் கொண்டு சொல்லக்கூடிய மாதிரி ஒரு செய்தி என சொல்கிறாரு. கேள்வி ஒரு வருகிறது எப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த யாஜூஜ் மாஜூஜ் வந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்து வானத்தை நோக்கி அம்பெறி வாங்கன்னு வருகுது, அப்படி வானத்தை நோக்கி அம்பெறி வாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த டெக்னாலஜினால் இல்லாமல் போயிருந்து தானே அர்த்தம் என்ற கேள்வி வருகுது. அந்த கேள்விக்கு என்ன பதில் என்கிற மாதிரி, அப்போ இப்போ உள்ளது வந்து யவ்ஜூஜ் மாஜூஜ் இல்லையென்ற கேள்வி வருதுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார். இந்த விளக்கத்தை கேட்குற பொதுமக்களுக்கு ஹதீஸை பார்க்காம விளக்கத்தை பார்க்குற போது சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியும். அதில் அவர் என்ன சொல்ல விளக்கம் சொல்கிறார்னா, வானத்தை நோக்கி அம்பெறிவாங்கன்னு சொன்னால் அவங்க புதிய ஒரு தளத்தை பயன்படுத்துவாங்க, வான்படையை பயன்படுத்துவாங்க, வானத்தில் அட்டாக் நடக்கும், வானத்தில் சண்டை நடக்கும் என்று சொல்லிட்டு உடனே ட்ரம்முட ஒரு வீடியோவை போடுறார். எங்களுக்கு வானத்திலையும் படை இருக்குதுன்னு அவர் சொல்லக்கூடிய வீடியோவை போடுறார். இவங்களுக்கு ஆகுண்டா ஆதாரம் வந்து யூதர்களும் ட்ரம்மும் யவ்ஜூஜ் மாஜூஜ் தான் எடுத்து பேசிட்டு இருக்கிறது, ஆனால் அவங்க தான் ஆதாரமாக அமையக்கூடிய நிலையை பார்க்குறோம். இந்த வானத்தை நோக்கி அம்பு விடுவாங்க என்கிற அந்த செய்தியில் வெறுமனே வானத்தை விட்டு நோக்கி அம்பு எறிவாங்கன்னு மட்டும் வந்திருந்தால் ஒருவேளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அதாவது ட்ரொக்கேட் விடுவாங்க அப்படிலாம் சொன்னால் விளங்க மாட்டாங்க, அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுனால எதை சொன்னால் புரிஞ்சுக்குவாங்களோ அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வானத்தை நோக்கி அம்புரிவாங்க என்கிறது மட்டும் வரலை, அதோடு ஒட்டி பல செய்திகள் சொல்லப்படுது. இவர் என்ன சொல்கிறார்னா, இன்றைக்கு ஒரு சண்டை நடக்கிறதாக இருந்தால் ஒரு இடத்துல நாங்கள் தளத்தில் எப்படி பூமியில் எப்படி சண்டை செய்வது முக்கியமோ, பூமியில் எப்படி அழிவு ஏற்படுத்துறது முக்கியமோ, அதே போல் வானத்தில் உள்ள சேட்டலைட்டை அடிச்சுட்டா அந்த ஊரை அழிச்சிடலாம், அந்த நாட்டுக்கு தொடர்பு இல்லாமல் போயிடும் என்கிற செய்திகளை சொல்லி, எனவே ஒரு ஒரு இடத்துல அட்டாக் நடக்கணும்னா இன்றைக்கு வானத்தில் அட்டாக் நடக்கிறது முக்கியம், அதைத்தான் இந்த ஹதீஸ் முன்னறிவு செய்தின்னு சொல்கிறாங்க. கணியத்துக்கு சாப்பிடலே இந்த ஹதீஸுடைய வாசகங்களை பாருங்க நீங்க. அதாவது இந்த இவங்க வந்து யாஜூஜ் மாஜூஜ் வந்து உலகப்பெல்லாம் அழிப்பாங்க, அழிச்சிட்டு வந்து சொல்லுவாங்க, ஹாவுல்லாய் அகுலுல்லார், இதோ நாங்கள் பூமியில் உள்ளவங்களெல்லாம் கொண்டுட்டோம், கத்து பரகுனா மின்ஹும், சரி இவங்களை அழிச்சு முடிச்சாச்சு, லனுநாசி லன் அகில சமா ஹத்தா இன் அஹதஹும் லயஹுசு ஹர்பதஹு இல சமா. அப்போ சொல்லுவாங்க, நாங்கள் பூமியில் உள்ளவங்களை அழிச்சாச்சு, இப்போ வானத்தில் உள்ளவங்களை கொள்ளுவோம்னு சொல்லுவாங்க.
அவங்களோட ஒரு ஆள் என்ன செய்வார், அந்த அம்பெடுத்து மேல வீசுவாரு, அந்த அம்பு மேல போன அம்பு திரும்ப வர நேரத்துல ரத்தம் தோய்ந்ததாக வரும். அல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஒரு பித்னாவுக்காக அப்படி செய்வான். அப்ப சொல்லுவாங்க, கத்தல் நகல சமா, கத்தல் நகல சமா, இதோ நாங்கள் வானத்தில் உள்ளவங்களையும் கொண்டு விட்டோம், வானத்தில் உள்ளவங்களையும் கொண்டு விட்டோம்னு சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹு தஆலா ஒரு வகையான பூச்சி அனுப்புவான், அவரோட புழு ஒன்று அனுப்புவான், அது அவங்களோட கழுத்தை கடிச்சு அவங்க எல்லாரும் சாகுவாங்க, ஒரே ஆள் சாகுற மாதிரி எல்லாரும் சாகுவாங்க என்று வருது. இந்த ஹதீஸ்ல தெளிவா பாருங்க, முதல்ல பூமியில் உள்ளவங்களை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேல அம்பெறிவாங்கன்னு வருது. அப்ப பூமியில் உள்ளவங்களை அழிக்கிறதுக்காக மேல தாக்குதல் நடத்தணும்ன்ற இந்த சேட்டலைட் கதை கதைக்கிறாரு, அதுக்கு வழி இல்லை, ஏன்னா பூமியில அவங்க அவங்க திருப்தி அடைகிற அளவுக்கு மக்களை கொண்டுட்டாங்க. ரெண்டாவது விஷயம், அம்பு விடுவாங்க, அந்த அம்பு ரத்தம் தோய்ந்து கீழே வரும். ரொக்கேட் விட்டா ரெக்கார்ட் ரத்தம் தேஞ்சு வருமா? அதாவது அம்பு விடுவாங்க, அந்த அம்பு அல்லாஹ் தஆலா ரத்தம் தோய்ந்து அனுப்புவான். வானத்தில் உள்ளவங்களை அங்கே கொண்டுட்டோம்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த ஹதீஸ் நீங்க பாத்தீங்கன்னா, யௌஜூஜ் மௌஜூஜ் வந்து ஒரு முட்டாள் கூட்டம், வெறி கொண்டவங்க, வீரம் கொண்டவங்க, ஆனால் முட்டாள் கூட்டம். இவர் சொல்ற மாதிரி பெரிய டெக்னாலஜி தெரிஞ்சவங்க கிடையாது என்கிறத நாங்க புரிஞ்சு கொள்ளலாம். எனவே இந்த ஹதீஸையும் அவர் வந்து தவறாக விளக்கம் படுத்துறாரு, அறிவுபூர்வமாக விளங்கப்படுத்துற மாதிரி. காரணம், ஹதீஸ்ல அந்த வாசங்கள் இல்லை, ஹதீஸ்ல அதுக்கு சாதகமான வாசகம் கிடையாது. பூமியில் உள்ளவங்களை அடிக்கிறது தான் மேலே அம்பெறிவாங்க, அந்த அம்பு கூட ரத்தம் தோய்ந்ததாக அவங்களுக்கு அனுப்பப்படும், வானத்தில் உள்ளவங்களை அவங்க கொண்டுட்டோம்னு சொல்லுவாங்க. அவங்க பூமியில் அதில் உள்ள மனுஷனை கொண்டதுக்காக சொன்னதில்ல, மேலே உள்ளவங்களை கொண்டதுக்காக சொல்லக்கூடிய வாசகங்கள். எனவே அதுக்கும் அவர் சொல்லக்கூடிய வாசகம் இது தவறாக இருக்குது. அடுத்தது வந்து யாஜூஜ் மாஜூஜ் வந்ததுக்கு பிறகும் ஹஜ்ஜு உம்ரா நடக்கும் என்ற ஹதீஸ் வந்திருக்குது. அந்த இப்போ வந்திருக்காங்க, ஹஜ்ஜு உம்ரா நடக்குதுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதிலே நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம் இருக்குது சகோதரர்களே, யௌஜூஜ் மௌஜூஜ் வந்ததுக்கு பிறகுனா வந்து இருக்கிற டைம் தான் நடக்கணும்னு கிடையாது, வந்ததுக்கு பிறகுள்ள காலகட்டங்களில் ஹஜ் உம்ரா நடக்கும். கால்பா உடைக்கப்படும், அதுக்கு பிறகு ஹஜ் உம்ரா நடக்காது. அது ஹஜ் உம்ரா நடக்காத ஒரு காலம் வரும். ஆனால் யௌஜூஜ் மௌஜூஜ் வந்ததுக்கு பிறகு ஹஜ் உம்ரா நடக்கும் என்று சொல்றது வந்து இவர் எந்த வகையிலையும் முரணான ஒரு செய்தி கிடையாது. இதில் நாங்கள் இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சு கொள்ளணும். இன்றைக்கு வந்து இவங்க வந்து மக்காவை வந்து ஒரு ஜியோனிச ஏரியாவை ஆக்குறாங்க. ஆட்சியாளர்கள் நம்ம முழுமையாக திருப்திப்படுத்த அவங்கள நாங்கள் சரியானவர்கள், எல்லா ஆட்சியாளர்களையும் குறை இருக்குது. ஆனால் காபத்துல்லா வண்டி இன்றைக்கு தஜ்ஜால்தா கையில் இருக்குது. அங்கே வந்து இவங்களுடைய ஆன்மீக குரு இம்ரான் ஹுசைன் சொல்லுவாராம், அங்கே தஜ்ஜால் வந்து காபாவுக்குள்ள வரையலாம், மக்காவுக்கு வரையலாம், ஆனால் காபாவில் எங்கே பார்த்தாலும் தஜ்ஜால் தான் இருக்கிறான்னு சொல்லுவாராம். அதனுடைய அர்த்தம் என்ன, ஹஜ்ஜி உம்ரா ஒழுங்காக நடக்குதுலன்னு அர்த்தம். அவர் சொல்கிறாரு, அதாவது அவர் ஹஜ்ஜி உம்ராவுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறாரு, ஏன்னா அங்கே சைத்தான் இருக்குதான், சைத்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் எங்கே இருக்கிறான்னா அமெரிக்காவிலேருந்து பேசுகிறார். இது அமெரிக்கா வந்து அவருக்கு மக்காவை விட நல்ல ஒரு பூமியாக தெரியுதுன்னு சொன்னால் எந்த ரூட்டில் இவங்க இருக்கிறாங்கிறத நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்போ யஜூஜ் மாஜூஜ் வந்ததுக்கு பிறகும் ஹஜ் உம்ரா நடக்கும்னு சொன்னால் அந்த ஹஜ்ஜும் உம்ராவும் அங்கீகரிக்கத்தக்க ஹஜ்ஜாக இருந்தால் தானே ரசூலா சொல்லுவாங்க. அப்போ முறையான ஹஜ்ஜும் உம்ராவும் நடந்து கொண்டிருக்கிறது என்கிறதை இவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும். இவங்க இப்போ பேசுகிற அந்த முரண்பா பேசுறதுக்காக முரணாக அமைகிறது. அடுத்ததாக இந்த ஒரு கேள்வி வருகிறது, இந்த இறுதி நாளுடைய கடைசி அடையாளங்கள், இந்த பத்து பெரிய அடையாளங்களை ரசூலுல்லாஹ் சொல்லுகிற போது ஒரு அந்த மாலையை கழட்டி விட்டு அந்த முத்துக்கள் எப்படி ஒன்றொன்றாக வருமோ அதே மாதிரி வேகமாக வரும் என்கிறது ஹதீஸில் வருது. அப்போ யௌஜூஜ் மௌஜூஜ் வந்துட்டு அடுத்த அடுத்த கட்டம் போய்கொண்டே இருக்கணும். அப்படி நடக்கலையே என்ற கேள்வி வரதுக்கு அவர் என்ன சொல்கிறார்னா, நானும் மர்மை நானும் இப்படி அனுப்பப்பட்டிருக்கிறோம்னு ரசூலா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ரசூல்லா வந்தோடனே மர்மம் வந்துருச்சான்னு கேட்குறாரு. ரசூல்லா வந்தோடனே மர்மம் வரலை, ஏண்டா? ரசூல்லா வந்துட்டு மர்ம வார்த்தைக்கு இடையில நிறைய விஷயம் நடக்கிறதுக்குன்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த கடைசி பத்து அடையாளங்கள் இருக்குதே, அது ஒன்றும் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்குது. தஜ்ஜால் வந்தால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தால் யௌஜூஜ் மௌஜூஜ் வருவாங்க, இப்படியே ஒன்றோடு ஒன்று தொடர்புபட்டிருக்கும் என்று ரசூலா சொல்கிறாங்க. அப்படி தொடர்பட்டிருக்காது, காலம் எடுக்குன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. நானும் மர்மையினாலும் இப்படி இருக்கிறோம்னு சொன்ன ரசூல் சலாஹம் அவங்க இடையில பல விஷயங்கள் இருக்குதுன்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, அதனால் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் வந்து ரசூல் சலாஹம் தொடராக இருக்குன்றதுக்கு நீங்கள் கால அவகாசம் இருக்குது என்று சொல்றது வந்து ஹதீஸுக்கு முரணானது. இவ்வாறு அவர் அதில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நிறைய முரண்பாடுகளோடு தான் சொல்லியிருக்கிறாரு. இறுதியாக கண்ணியத்துக்குரிய சொல்களே, இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இவங்களுடைய இந்த போக்கை நான் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. அதாவது இளைஞர்கள் வந்து புதுசாக சொல்கிறாருன்னு சொல்லி கேட்க போகிறது வந்து ஆபத்தானது. ஏன்னு சொன்னால் இவங்க சரியான அணுகுமுறையை கையாளல, குருவானை சரியாக அணுகலை, ஹதீஸை சரியாக அணுகலை, பிழையான போக்கில் இருக்கிறாங்கங்கிறதுக்கான சில ஆதாரங்களை சொல்லி இந்த உரையை நான் முடிக்கிறேன். சுருக்கமாக இந்த செய்திகளை சொல்ல வேண்டியதுக்காக, முதலாவது விஷயம், நான் ரெண்டு உரைகளில் அவரோட மூணு வீடியோக்களுக்கு பதில் பேசியிருக்கிறேன். அதே நேரத்தில் மன்னராட்சி ஹராமா ஹலாலாங்கிறதுல ஒரு ஹதீஸுக்கு அவர் செஞ்ச துரோகம் சம்மந்தமாகவும் சொல்லியிருக்கிறேன். ஹதீஸில் நீங்கள் செஞ்ச துரோகத்தை நான் பேசியிருக்கிறேன், ஆனால் அவருக்கு பதில் அளிக்கலை. அவர் என்ன சொல்கிறார்டா, எனக்கு குடும்ப தேவைக்காக உழைக்கும் தேவை உள்ளது, உள்ளதாலும் என்னிடம் வீணடிக்கிறதுக்கு வீணடிக்கும் அளவுக்கு நேரம் இல்லை என்கிறதுனால நான் அவருக்கு பதில் அளிக்கலன்றார். அவருக்கு குடும்பம் இருக்குதான், அதுக்கு உழைக்கணுமா? அப்போ நாங்கள்லாம் குடும்பம் இல்லாதாக்கள், அவருக்கு வீணடிக்கிறதுக்கு டைம் இல்லையா?
இந்த யாஜூஜ் மாஜூஜை பற்றி பேசுவதற்கு 400 500 மனத்தியானங்கள் நான் உழைத்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. 400 500 மனத்தியான உழைச்சவருக்கு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல டைம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் என்ன, எதுக்காக நீங்கள் இந்த புதிய கருத்துக்களை கொண்டு வந்து சமூகத்தில் திணிக்கணும்? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிற பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இவர் எப்போ பார்த்தாலும் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் பைபிளையும் நான் பார்த்த வீடியோ கொடுக்கல, மற்ற வீடியோக்கு நான் பார்க்கல, இவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் பேசணுங்கிறது தவறான வாதம். நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோன்னா அவர் ஒரு டைம் தந்து அவர் பேசாமல் இருக்கணும். உதாரணமாக அவர் 100 CD பேசியிருக்கிறார், இந்த 100 CD-யை பார்க்குறதுக்குள்ள இன்னும் 20 CD பேசிடுவார். அப்போ பேசுவார், இந்த 20 கேட்டுட்டு வாங்கன்றுவார், அந்த 20 பார்க்கும்போது இன்னும் 10 பேசியிருப்பார். அப்போ இது தவறான வாதம். நம்ம பார்த்த அளவுற யூதர்களை கண்ணியப்படுத்தி பேசுகிறாரு, கிறிஸ்தவர்களை கண்ணியப்படுத்தி பேசுகிறாரு, பைபிளிலிருந்து ஆதாரங்கள் எடுக்கணும்னு பார்க்குறாரு. பைபிள் அதாவது குர்ஆன் வசனங்களை ஹதீஸுடைய வசனங்களை திரிக்கிற மாதிரி இல்லாமல் பைபிளோட வாசகங்களை சரியாக பயன்படுத்திட்டு போகிறாரு. அப்போ இவங்களுக்கு இது என்ன அஜெண்டாவில் அவர் போய்கொண்டிருக்கிறாரு என்று நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்குது. மூணாவது விஷயம், அவர் பேசின எல்லா இதரையும் வந்து அரபுகள் மீது வெறுப்பை உண்டாக்குற மாதிரி பேசுகிறார். இலும்பு நாட்டிகளுடைய வேலையை இவர் செஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அரபிகள் மீது வெறுப்பை உண்டாக்குற பேச்சை தான் அவர் பேசுகிறாரு. அதில் சின்ன ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், அதாவது அண்மையில் அந்த மக்கா வந்து இலும்பு நாட்டு அடையாளத்தில் இருக்குதுன்னு சொல்லும்போது அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க, அந்த கூட்டம் தான் இருக்கிறாங்க, அவங்க சுற்றுற நேரம் மேலே பறவைகள் சுற்றிச்சு அது அந்த முகத்தில் பேஞ்சு அதாவது மலம் கழிச்சிருக்கோன்ற அளவுக்கெல்லாம் சொல்கிறார். அப்போ இவருக்கு அரபிகள் மீது ஒரு வெறுப்பை ஏற்றி கொண்டு வராரு. அந்த அதுவும் வந்து இவர் வந்து ஒரு தவறான அஜெண்டாவில் போய்கொண்டிருக்கிறாரு என்கிறத காட்டுது. அது இல்லாமல் பொதுவாக முஸ்லீம் தலைவர்கள் அனைவர் மீதும் முஸ்லீம் நாடுகள் மீதும் வெறுப்பை ஏற்றுறாரு. ஆனால் அதே நேரத்தில் ஏனையவங்களை நாடுகள் மீது அந்த வெறுப்பை அவங்க ஏற்றலை. எல்லா ஆட்சியாளர்களும் தவறுன்னு சொல்லி இளைஞர்களுக்கு ஆட்சிகள் மீது வெறுப்பு உண்டாக்குறார், மன்னராட்சி மேலே வெறுப்பு உண்டாக்கு. அடுத்த கட்ட தீர்வு என்ன, அதுக்கான வழி என்ன என்கிறத அவர் சொல்லாமல் அந்த வெறுப்பை மட்டும் ஏற்றிட்டு வரார். அடுத்தது வந்து இவருக்கு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே யாஜூஜ் மாஜூஜாகவும் தஜ்ஜாலாகவும் தெரியுது. பொதுவாக இந்த இந்தியாவில் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டு மக்கள் நாம் சொல்கிறத கேட்டிருக்கிறோம், அதாவது இந்தியாவில் மழை பெய்யலன்னு சொன்னாலும் பாகிஸ்தான் தான் காரணம்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி, என்ன நடந்தாலும் பாகிஸ்தான் காரணம் பாகிஸ்தான் காரணம்னு சொல்லுது, பாகிஸ்தான் மீது உள்ள இதை அப்படி காட்டுவாங்க அவங்க. இவர் என்ன நடந்தாலும் இது யாஜூஜ் மாஜூஜு, இது தஜ்ஜாலு என்று சொல்லக்கூடிய நிலையை பார்க்குறோம். எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னால், ரூபா நோட்டுகள் பாவிப்பது ஹலால்னு சொன்னால் நீங்களும் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் தான் என்று சொல்கிற அளவுக்கு போகிறார். இப்படி சொல்லிட்டு தன்னுடைய ஆக்களை திருப்திப்படுறதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம என்ன செய்ய வேறு வழியில் அப்படி இருக்கிறோம், நீங்கள் வந்து அதாவது இதை வெறுத்துட்டா சரி, வெறுத்துட்டா ஃபாலோ பண்ணிட்டீங்களாமா? அப்போ இப்படி வெறுத்துட்டா சரின்னு சொல்லி சொன்னால் எதுக்காக இந்த இளைஞர்கள் தூண்டப்படுகிறார்கள் என்கிற ஒரு அடிப்படையை நாங்கள் புரிஞ்சுக்கணும். இவருக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை அதாவது அதை கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளத்துக்காக ஒரு ஆதாரத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் அதாவது இவர் ஒரு வீடியோ பேசியிருக்கிறாரு, குர்ஆனும் குர்ஆன் சந்திரன் தஜ்ஜால் தஜ்ஜாலி நேரமும் சொல்லி, குர்ஆன் சந்திரனும் தஜ்ஜாலி நேரமும். இப்போ காலம் ரொம்ப வேகமாக சுருங்குது, இது ஹதீஸில் வருது, மறுமை நாள் வர்ற நேரம் காலம் சுருங்கும். இதுக்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னால், நாங்கள் தஜ்ஜாலுடைய கலண்டரை பின்பற்றோம், அதனால தான் காலம் சுருங்குது. தஜ்ஜாலுடைய கலண்டரை பின்பற்றாமல் சந்திரக்கணக்கை நாங்கள் ஃபாலோ பண்ணால் காலம் சுருங்காது. சந்திரக்கணக்கு தான் இஸ்லாமிய மார்க்க சட்டங்கள் எல்லாத்துக்கும் சந்திரக்கணக்கு தான் இருக்கணும். நாங்கள் நோன்பு பார்க்குறதாக இருந்தாலும் சரி, பிற பார்க்கணும், இத்தாவுடைய காலத்தை தீர்மானிக்கிறதாக இருந்தாலும் சரி, பிறைய பார்க்கணும், சக்காத்துக்கு வருஷம் பார்க்குறதா இருந்தாலும் பிறையின் அடிப்படை தான் பார்க்கணும், அது ஓகே. சந்திரக்கணக்கு இருந்தால் அது சந்திர நல்லது தான். ஆனால் இந்த சூரிய கணக்கில் வந்து இந்த நாட்களை தீர்மானிக்கிறது வந்து அதாவது தஜ்ஜாலுடைய கலண்டர், அதை பின்பற்றதுனால தான் எங்களுக்கு வந்து இந்த டைம் எல்லாம் அப்படியா போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரம் சொல்கிறார். சூரா கஹபுல் அல்லாஹு தாலா அந்த குகைவாசிகள் தங்கியது பற்றி சொல்கிற நேரத்தில், பல் அபிது பி கஹபியும் சலாதமிய சினேன், அவர்கள் தங்களுடைய குகையில் வந்து 300 வருடங்கள் தங்கினார்கள் என்று சிலர் சொல்கிறார்கள். வஸ்தாது திஸ்ஆ, இன்னும் 9 வருடத்தை சிலர் கூட்டுறாங்க. 300 வருடம் தான் ஒரு 100 வருஷத்துக்கு, இப்போ அரபு கணக்குக்கும் அதாவது சந்திர கணக்குக்கும் சூரிய கணக்கும் ஒரு 10 நாளுக்கு சொச்சம் வித்தியாசம் வரும். 10 நாள் வச்சுக்கோங்க, கணக்கு பக்கத்தில் சொல்கிறேன். 100 வருஷத்துக்கு சந்திர கணக்கு சூரிய கணக்கில் 100 வருஷம் பார்த்தா சந்திர கணக்கில் வந்து 100 வருஷமும் 1000 நாட்களும் இருக்கும். அதை பிரித்தோம்னா 3 வருஷம் 1000. 300 வருஷத்துக்கு நாம் எப்படி பார்த்தோம்னா 9 வருஷம் மேலதிகமாக வரும். அப்போ 300 வருஷம்னு சிலர் சொல்கிறாங்க, 309 வருஷம்னு சிலர் சொல்கிறாங்கன்ற வசனத்தை சொல்லி, அப்போ சூரிய கணக்கு வந்து தஜ்ஜாலுடையதுன்னு சந்திர கணக்கு வந்து முஸ்லீம் நாங்கள் பின்பற்ற வேண்டியதுன்னு சொல்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் தஜ்ஜாலுடைய கலண்டரை பின்பற்றுறதுனால தான் காலம் வேகம் அவசரமாக போகுதுன்னு சொல்லி. இந்த வசனத்தில் பாருங்கள், அல்லாஹு தஆலா அவங்க சூரிய கணக்கு சொல்கிறதையும் பிலன்னு சொல்லலை, சந்திர கணக்கு சொல்கிறதையும் பிலன்னு சொல்லலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, மறுமை நாள் நெருங்குகிற போது காலம் சுருங்கும்னு சொல்கிறாங்க.
அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்கு முன்னாலே வருகைக்கு பல நூறு வருடங்களுக்கு முன்னால இருந்து சூரிய கலண்டர் கணக்கும் பின்பற்றப்படுகிறது, சந்திர கணக்கும் பின்பற்றப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய சூரிய கணக்கை பின்பற்றாதீங்கன்னு சொல்லவும் இல்லை. அப்ப சூரிய கணக்கை பின்பற்றதுனாலதான் காலம் சுருங்குதுன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் காலத்திலேயும் காலம் சுருங்கித்தான் இருந்திருக்கணும். ரசூலுல்லாஹ்க்கு சுருங்காம இருந்தாலும் சூரிய கணக்கை பின்பற்றவங்களுக்காக சுருங்கித்தான் இருந்திருக்கணும். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, மர்மை நாளுடைய அடையாளமாக எத்த காலம் புசமான் காலம் சுருங்குன்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல முஸ்லிம்களுக்கு எல்லாம் ஏனையவங்களுக்கும் காலம் சுருங்கியதான் இருக்கல. அப்ப இது வந்து, அதாவது இவர் என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் வந்து தஜ்ஜாலோட சம்பந்தப்படுத்துறது. சரி, இப்படித்தான் சம்பந்தப்படுத்திட்டாரு. அவர் வந்து பக்குவமாக சந்திரக்கணக்கு அடிப்படையில் தான் பேசுவார்னு பார்த்தா, அவர் ஒரு சிடி போட்டிருக்கிறாரு, 2050க்குள் தஜ்ஜாலின் வருகையா. இந்த 2050 வந்து சூரிய கணக்குலையா சந்திர கணக்குலையா? தஜ்ஜாலுடைய கலண்டர்ன்னு சொல்லி எதை பத்தி நீங்க மக்களுக்கு எச்சரிக்கை செய்றீங்களையோ அதே தஜ்ஜாலுடைய கணக்கு படித்தான் தஜ்ஜாலை பத்தியே நீங்க பேசுறீங்க. அப்ப என்னத்துக்காக இவ்வளவு மணிக்கணக்கில் நீங்க பேசி இளைஞர்களுக்கு வந்து இஸ்லாத்தின் மீது நம்பிக்கை இனத்தை உண்டாக்குறது, ஹதீஸ் மீது நம்பிக்கை இனத்தை உண்டாக்குறது, முற்பட்ட உலமாக்கள் மீது நம்பிக்கை உண்டாக்குறது, நம்பிக்கை இனத்தை உண்டாக்குறது, கடந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிஞர்கள் எல்லாம் முட்டார்கள், ஒன்றும் விளங்காதவங்க, உலக அறிவு இல்லாதவங்க, ஒரு ஒரு ஏரியா விட்டு வெளியே வராமல் இருக்கிறாங்க என்று சொல்றது, குருவான காலங்காலமாக முஸ்லீம்கள் தவறா புரிஞ்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்றது, இதெல்லாம் எதுக்கு நீங்க சொல்றீங்க? முஸ்லீம்கள் மீது வெறுப்பு உண்டாக்குறது, ஆட்சியாளர்கள் மீது வெறுப்பு உண்டாக்குறது, மன்னராட்சியில் இருக்கிறவங்க சிறுக்கில் இருக்கிறாங்கன்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கவங்களை முஸ்லீக்காக்க பார்க்கறது, இருக்கிறவங்க எல்லாம் தஜ்ஜாலாகவும் பார்க்க பாருது. இந்த ஒரு போக்கில் இவர் போறது வந்து மிகப்பெரிய தவறுல இவங்க இருக்கிறாங்க என்கிறதுக்கான ஆதாரமா இருக்குது. எனவே நான் இளைஞரிடத்துல கேட்கிறேன்னு சொல்லி சொன்னா, இந்த என்னுடைய இந்த சீடிகளை தொடர்ந்து கேட்டு இருக்காதீங்க. கேட்டா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய குழப்பம் வரும். கேட்டவங்களுக்கு நாங்க என்ன சொல்லணும்னு சொல்லி சொன்னா, நீங்க இது சம்பந்தமான ஆதாரங்களை தெளிவாக மற்றவங்கள்டையும் கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு அதுல தெளிவு கிடைக்கும். சிலவர் வந்து பிடிவாதமா இருக்கலாம், இந்த பேசுகிற போதே நிறைய பேர் ஏசலாம், பேசலாம், கிண்டல் பண்ணலாம், நமக்கு அது பிரச்சனையே இல்லை. உங்கள் எல்லாரையும் நம்ம பாதுகாப்புன்றதில் எங்களுக்கு ஒரு கடமை இருக்குது. வழிகேடு வருகிற போது தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடமை இருக்குது, அதுக்காக நம்ம தெளிவுபடுத்துகிறோம். இல்லை, அவர் சொல்கிறத தான் நாங்கள் கேட்போம், அவரோட வழியில் தான் நாங்கள் இருப்போம். யாராவது பிடிவாதமாக இருந்தால் அது அவங்களுக்கும் அவங்களுடைய நப்சா அவங்க பார்த்துக்கொள்ளட்டும். சில நிறைய விஷயங்களை சுருக்கமாக சொல்லணுங்கிறதுனால ரொம்ப வேகமாக பேச வேண்டியிருந்துச்சு. டைம் எடுக்க முடியாது, அடுத்தது நோன்பு திறக்கிற வேலைகள் இருக்கிற காரணத்தினால ஒரு மணி நேரம் தான் சகோதரர்கள் தந்திருந்தார்கள். இந்த ஒரு மணி நேரத்தில் வந்து நான் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். அதில் குறிப்பாக அதாவது அவர் சொன்ன அந்த குர்ஆன் வசனம் வந்து அதாவது பலஸ்தீனத்தை வந்து இஸ்ரேலர்களுக்கு தடை செய்திருக்கோம் என்று சொல்கிற வசனம் அல்ல. அதுக்கான அர்த்தம் மூன்று அர்த்தங்கள், அதிசுடைய அர்த்தங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். அவர் சொன்ன மாதிரி அர்த்தம் வர்றதுன்றா அல் கலிமாண்டு வரணும், அடுத்தது வந்து அந்த ஹத்தா இதா என்ற அந்த இதா இல்லாமல் இருக்கும். இந்த காரணங்களை நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம். வரலாற்றில் வந்து ரசூலுல்லாவுடைய காலத்திலே வந்து கிறிஸ்தவர்கள் அதாவது பனு இஸ்ரேலர்கள் பலஸ்தீனத்தில் இருந்திருக்கிறாங்கங்கிற செய்தியை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். யாஜூஜ் மாஜூஜுடைய அணை வந்து இன்னும் உடையலை, அது மறுமை நாள் நெருங்குகிற போது தான் உடையும். மறுமை நாளுடைய கடைசி 10 அடையாளங்களில் உள்ளது, உடஞ்சதுக்கு பிறகு அவங்க அதிலிருந்து வெளியே வருவாங்க. புத்திகத்துன்னு வருது, திறக்கப்படும் என்று வருகிறது, மூடப்பட்டிருந்தால் தான் திறக்கப்படும். எனவே இந்த காரணங்களினால அந்த மூடப்பட்ட யாஜூஜ் மாஜூஜ் மூடப்பட்ட மாதிரி இருக்காங்க. எங்கே இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்கங்கிறத பற்றி எங்களுக்கு தெரியாது. சசூசலாம் சகாபாக்கம் கேட்கலாங்க, எங்கே இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, என்ன தின்றாங்க, அந்த பற்றி கேட்கலை. அப்போ கடந்த காலத்தில் லேட்டாகி தான் வருவாங்கன்னு வருது. அப்போ என்ன நடக்குங்கிறத பற்றியும் அதுக்கிடையில் அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத பற்றி அவங்க கேட்கல. நம்ம அதை வந்து தோண்டி தேட வேண்டிய அவசியம் கிடையாது. உலமாக்களை பொறுத்தளவரை இப்போ உதாரணமாக எனக்கு துல்கர்ணன் யாருன்னு தெரியாது. ஆனால் துல்கர்ணன் ஒருவர் இருந்தார், குர்ஆனில் சொல்லப்பட்ட அவளத்தையும் நான் நம்பி ஆகணும். துல்கர்ணன் அல்லாத ஒரு ஆளாக துல்கர்ணன் நான் தவறாக காட்டிட்டேன்னா நான் குற்றவாளியாகும். அந்த பேணுதலோடு இருக்க வேண்டும்ங்கிறதுனால தான் உலமாக்கள் சில கருத்துக்களை சொன்னாலும் அடிச்சு எதையும் சொல்லாத ஒரு வழியை சொல்லியிருக்கிறாங்க. இவர் இல்லாத ஒரு ஆளை துல்கர்ணன் ஆக்கினார், அவர் கட்டின அணையை வந்து துல்கர்ணன் கட்டின அணை என்று சொல்லி சொன்னார். அப்போ அதுக்குள்ளே உள்ள யாஜூஜ் மாஜூஜ் காணலை. எனவே யாஜூஜ் மாஜூஜ் வெளியே வந்துட்டாங்கன்னு சொல்ல வந்துட்டு யாஜூஜ் மாஜூஜ் வெளியே வந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு வர்ணனைகள் செய்ய வேண்டியிருக்குது, ஹதீஸுக்கு வர்ணனை செய்ய வேண்டியிருக்குதுங்கிறதுனால பல மாற்று முடிவுகளை ஹதீஸில் இல்லாத முடிவுகளை சொல்லி ஹதீஸ்கள் மீது நம்பிக்கை எண்ணத்தை ஏற்படுத்துகிற நிலைக்கு மக்களை கொண்டு வந்திருக்கிறார் சகோதரர் முஸ்தபா அவர்கள். அல்லாவுக்காக நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஓரளவு நடுநிலையாக நின்று பாருங்கள். நீங்கள் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறத பார்க்கும்போதே ஏதோ சில கேள்விகள் உங்களுக்கு முட்டி இருக்குதுன்னு தெரியுது.
அதுக்கான உங்கள்ட்ட பதில் இல்லைன்னு தெளிவாக தெரியுது. சில வேளை நீங்கள் மேலிடத்துலேருந்து பதிலை எதிர்பார்க்குறீங்களோ தெரியாது, அதுக்காக காலாவசங்கள் எடுக்கிறீங்க தெரியாது. நாலாம் பாகத்தை இவர் பார்க்காம கேட்டார், அதனால தான் நான் பதில் சொல்லலை. நீங்கள் சொன்னதுனால தான் இந்த நாலாம் பாகத்தில் உள்ள செய்திகளை நம்ம சுட்டியிருக்கிறோம். இதில் பேசின விஷயங்கள் மட்டுமல்ல, அதில் பேசுறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று டைம், அடுத்தது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பேசிக்கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லைங்கிற காரணத்தை வச்சு செய்திக்கிறோம். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் உங்களுக்கு முரண்பாடு இருக்குது, இந்த முரண்பாடை சுட்டி காட்டியிருக்கிறோம். நீங்கள் கலீஃபாக்கள் கூட தவறுன்னு தெரிஞ்சால் வந்து மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு கருத்தை மாற்றம்னு சொல்கிற அளவுக்கு தூய்மையான ஒரு ஆட்சி வரணும்னு எதிர்பார்க்குறீங்க. மார்க்க கருத்தில் உங்களுக்கு கருத்து ஹதீஸுக்கு முரணாக இருக்குது, நீங்கள் ஹதீஸில் சில விஷயங்களை மறைச்சிருக்கீங்கன்னு தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அல்லாவுக்காக என்னுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் பாருங்கள். உங்களிடத்தில் தவறு இருக்குது நீங்கள் கண்டிங்கன்னா அந்த தவறை காட்டுங்க. ஒருவேளை உங்களோட முழு கருத்தும் பிள்ளைன்னு உங்களுக்கு விளங்காமல் இருந்தாலும், ஏதோ சில இடங்கள் நான் பிளவுட்டிருக்கிறேன்னு விளங்கினா அதையாவது நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லுங்கள். இந்த அதாவது 12 கலீஃபாண்ட விஷயத்தில் நான் ஒரு விஷயத்தை மறைச்சிட்டேன் தான், 12 ஆட்சியாளர்கள் இருக்கிற வரைக்கும் இஸ்லாம் பவராக இருக்குன்னு ரசூலா சொன்னாங்கன்னு அதை மறைச்சிட்டேன், அது தப்பு தான் சொல்லி அது அதையாவது நீங்கள் சொல்லுங்கள். எது பிளண்டு தெளிவாக உங்களுக்கு தெரியும், அதையாவது நீங்கள் மக்களிடத்தில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. இல்லைன்னு சொல்லி சொன்னால் உங்களை நாங்கள் அல்லாட பொறுப்பில் விடுறோம். நீங்கள் தவறான நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க, ஹதீஸுக்கு மரியாதை கொடுக்காத நிலையில் இருக்கிறீங்க. கலீஃபாக்கள் வந்து திருந்தோன்னு நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு முன்னால் உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ள முயற்சிங்கன்னு சொல்லி நான் உங்களுடைய முஸ்லீம் சகோதரன் என்கிற அடிப்படையில் அன்போடு கேட்டு மற்ற சகோதரர்கள் இந்த வழிகட்ட சிந்தனை போக்கு விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருங்க. அவ்வளோ சொன்னால் ரசூலுல்லாவும் சஹாபாக்களும் எதில் இருந்தார்களோ அதிலிருந்து நாங்கள் சுகுணம் செல்வதற்கு முயற்சிய வேண்டும். மிக விரைவாக அவசரமாக சில செய்திகளை சொன்னேன், சில நேரம் நான் சொல்கிற வேகத்தில் புரியாமல் இருந்தால் மீண்டும் ஒரு விலை கேட்டு புரிந்து கொள்ள முயற்சியுமாறு அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். வாஹர் தௌவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.